அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்புசினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அல் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அமாபத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த நாட்டிலே சிஏஏ என்ற பெயரிலே கொண்டு வந்திருக்கிற கருப்பு சட்டத்துக்கு எதிராகவும் என்பிஆர் என்ஆர்சி போன்ற போலி கணக்கெடுப்புக்கு எதிராகவும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக 2 மாதங்களாக போராடி வரக்கூடிய பெரும்பாலான சகோதரர்கள் சகோதரிகள் இந்த 3 சட்டங்களை பற்றியும் முழு அளவிலான விளக்கத்தை பெறாமல், இது நமக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு சட்டம் என்ற பொதுவான ஒரு விளக்கத்தை கொண்டுதான் போராடி கொண்டிருக்கிறார்கள். சிஏஏ என்றால் என்ன, அந்த சட்டத்தினுடைய எந்த வீதியில் நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்ம தெல்ல தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். என்ஆர்சி என்றால் என்ன, அதை நடைமுறைப்படுத்தினால் எந்த மாதிரியான பாதிப்பு நமக்கு ஏற்படும் என்பதையும் அந்த சட்ட வாசகங்களிலிருந்து நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல என்பிஆர் என்றால் என்ன, அந்த கணக்கெடுப்பை நடத்தினால் நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும், இந்த விஷயங்களை சட்ட வாசகங்களை கொண்டு தெல்ல தெளிவாக நம்ம வேறுபடுத்தி அறிந்து கொண்டால்தான் நம்ம தொடர்ச்சியாக போராட முடியும். இது போக என்ஆர்சி என்பிஆர் போன்ற இந்த சட்டங்கள் எல்லாம் முஸ்லீம்களைத்தான் பாதிக்கும் என்பதை போல முஸ்லீம்களும் நினைக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாத மக்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத மக்களும் ஏதோ முஸ்லீம்கள் பாதிக்கப்பட போகிறார்கள், நாம முஸ்லீம்களுக்கு உறுதுணையாக இருப்போம், நம்ம சப்போர்ட் ஆகியிருப்போம் என்றுதான் முஸ்லீம் அல்லாத மக்கள் உங்களோடு நிற்கிறார்கள். உண்மை என்ன தெரியுமா, முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாத மக்களுக்குத்தான் இந்த என்பிஆர் மூலமாகவும் என்ஆர்சி மூலமாகவும் அதிகமான பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நீங்களும் புரிந்து கொண்டு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு விளக்கினீர்கள் என்று சொன்னால் இந்த போராட்டம் பல மடங்கு வீரியமடையும். அவர்கள் எல்லாம் சேர்ந்து களத்தில் இறங்கினார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு அரசாங்கத்தினாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப மற்றவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற வகையில் என்ஆர்சி என்றால் உன்னை எப்படி பாதிக்கும், என்பிஆர் வந்தால் உன்னை எப்படி பாதிக்கும் என்று சொல்லி இந்து கிறிஸ்தவ சீக்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த மதத்துக்கு அப்பாற்பட்ட வாழுகிற மக்களிடமெல்லாம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த விளக்க கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலாவதாக இந்த சிஏஏ என்கிறார்கள், சிஏஏ என்று சொன்னால் குடி உரிமை திருத்த சட்டம், அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் அந்த சிட்டிசன் இருக்கு இல்லையா, அது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுங்கிறாங்க, அமெண்ட்மெண்ட் திருத்துறது, குடியுரிமை திருத்த சட்டம் என்று அதுக்கு அர்த்தம். அதாவது யார் இந்தியாவில் இருக்கணும் என்பதற்கு ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்கிறது, இருக்கிற சட்டத்தை தான் திருத்துறாங்க, நல்ல விளங்கிடணும். குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொன்னால் இதுக்கு முந்தி ஒரு சட்டம் இருந்திருக்கும், அப்போதான் திருத்த சட்டம்னு சொல்லுவாங்க. அப்ப ஏற்கனவே என்ன சட்டம் இருந்தது, அதை எப்படி திருத்தினார்கள் என்பதை நம்ம வரலாற்று ஆதாரத்தோடு என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்தியாவை சேர்ந்த குடிமக்கள் யார் என்று முதல்ல அரசியல் சாசனப்படி எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் நாடு சுதந்திரம் அடையும் பொழுது யாரெல்லாம் இந்தியாவில் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இந்தியர்கள் தான். சட்டம் இப்போ தான் உண்டாக்குறான், ஆனால் சட்டத்திற்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மளை கொண்டு தான் இந்த நாடு. அப்போ இந்தியாவில் யாரெல்லாம் 1950ஆம் ஆண்டு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு குடியரசு நாடாக ஆக்கப்பட்டதோ அந்த தினத்தில் யாரெல்லாம் இந்த நாட்டில் இருந்தார்களோ
அவங்க எல்லாருமே இந்தியர்கள் தான். அவங்களுக்கு எவனும் குடியுரிமை கொடுக்க முடியாது. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், யாரு இந்தியாவில் பிறந்தார்களோ, இந்தியாவில் பிறந்தவர்களுடைய வாரிசாக இருக்கிறார்களோ, அவர்கள் இந்தியர்கள் தான் என்று சொல்வதற்கு ஒரு அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப நீங்கள் இந்த மண்ணில் பிறந்தீர்கள், 1950 பிறக்கல, பிறந்தவர்கள் சிலர் இருக்கலாம், 1950 நீங்கள் பிறக்காவிட்டாலும் உங்களுடைய தகப்பனாரும் தாயும் பிறந்திருக்கிறார்கள், அல்லது உங்களுடைய பாட்டனார் இங்கே பிறந்திருக்கிறார் 50களில். அப்ப 1950 அந்த குடியரசு நாளின் போது யாரெல்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்தார்களோ அவர்களும் இந்தியர்கள், அவர்களுடைய பிள்ளைகளும் இந்தியர்கள், அவங்களுடைய கொள்ளு பேரன் பேத்திகளும் இந்தியர்கள். உலகம் அழியும் காலம் வரை நமக்கு சந்ததிகளாக வரக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இந்தியர்கள் தான். அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது. நான் இந்தியன் இல்லை என்று சொல்வதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. நாம இந்தியர்கள் என்பது நம்ம பூர்வீகமாக இருக்கிறோம் இல்லையா, அதுல இந்தியர்களாக ஆகிவிட்டோம். அப்ப இந்த சட்டம் எது கொண்டு வர்றாங்க கேட்டா, இந்தியாவில் இல்லாத வெளிநாட்டில் உள்ளவர்கள் நம்ம நாட்டுக்கு குடியேறி வந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கலாமா கூடாதா, அதுக்கு தான் சட்டம் நல்லா விளைக்கணும். குடியுரிமை சட்டம் என்பது எதற்கு கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், இந்தியாவில் நம்ம தான் இந்தியர்கள் முடிவாகிவிட்டது. 1950 குடியரசு தினத்திலேயே இந்தியா இந்தியர் யார் என்று முடிவாகிவிட்டது. அவங்க சந்ததிகள் நம்மெல்லாம் இருக்கிறோம், நாம இந்தியர் முடிவாகிவிட்டது. அப்ப எதுக்கு இந்தியர் பிரச்சனை வரும் என்று கேட்டால், நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பல பகுதிகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார்கள், முஸ்லீம்கள் வந்தார்கள், இந்துக்கள் வந்தார்கள், சீக்கியர்கள் வந்தார்கள், வெள்ளையர்கள் வந்தார்கள், பலரும் வந்தார்கள், கள்ளத்தனமாக வந்தார்கள், விசா எடுத்துக்கொண்டு ஓவர் ஸ்டே மூலமாக அதிக நாள் தங்கி வந்தார்கள், இப்படி பலவிதமாக இந்த நாட்டுக்கு வந்து குடியேறி இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்தியர் என்ற உரிமை கொடுக்கலாமா கூடாதா, அதான் டாபிக். நமக்குள்ள டாபிக் கிடையாது. யாருக்குள்ள டாபிக் இது? இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டவர்களில் யாருக்கு குடியுரிமை கொடுக்கலாம் என்ற பிரச்சனை வரும் பொழுது, 1955 வருஷம் குடியுரிமை சட்டம் உண்டாக்க, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றாங்க. 1950 உள்ள சட்ட பிரகாரம் நம்ம எல்லாரும் இந்தியர்கள். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வர்றாங்கல்ல, அவங்கள வெளிநாட்டுக்கு விரட்டுவதா, அகதின்னு வைத்துக் கொள்வதா, நீனு இந்தியன் தான் என்று ஏற்றுக்கொள்வதா என்ற பிரச்சனை வரும் பொழுது, 1955 ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, குடியுரிமையில திருத்த சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுது என்று கேட்டால், யாரெல்லாம் இந்தியாவிலே குடியேறி 11 தங்கிவிட்டார்களோ, 11 முடிஞ்சவன அவரை இந்தியர் ஆக்கிவிட வேண்டும். இது யாரு கொண்டு வர்றாங்க? உங்களுக்கு அல்ல, எனக்கு அல்ல, இந்த நாட்டில் தலைமுறை தலைமுறையாக வசிக்கிறோமே நம்மில் யாருக்கும் அல்ல. இது யாரு கொண்டு வர்றாங்க? வெளிநாடுகளில் இருந்து வந்து ஒரு 11 இந்த நாட்டில் இருந்து விட்டான் என்று சொன்னால் அவனெல்லாம் இந்தியன். ஒரு பாகிஸ்தான் ஒருத்தன் வர்றான், எத்தனை 55 சட்டம் கொண்டு வர்றாங்க, 55 வந்தவன் வந்து 66 உனக்கு 11 முடியும். 55 வந்தான் என்று சொன்னால் 66 ஆகும்போது நீனு இந்தியன் போ. அது மாதிரி 60 வந்தான்னு வைங்க வெளிநாட்டுக்காரன், 71 வரும்பொழுது உனக்கு 11 ஆகிவிட்டது, நீ இந்தியன். நம்ம கோரணும், கேட்டால் தான் தருவாங்க, அவங்கள கூப்பிட்டு கூட தர மாட்டாங்க. யாரெல்லாம் இந்த 11 வெளிநாட்டிலிருந்து வந்து நிறைவு செய்து அவர்கள் குடியுரிமை கேட்கிறார்களோ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். இது 1955 குடியுரிமை திருத்த சட்டம், ஃபர்ஸ்ட் திருத்தம் இதான், ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றாங்க. இந்த சட்ட பிரகாரம் 11 தான் கணக்கு. எது கணக்கு இல்லை? முஸ்லீமா இந்துவான்ற கணக்கு கிடையாது, அவனுடைய மதம் கணக்கு கிடையாது. முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் வேற நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து விட்டால், வந்து ஒரு 11 அவன் தங்கிவிட்டால் அவன் எனக்கு இந்தியன் என்ற உரிமையை கேட்கலாம், கேட்டால் அரசாங்கம் கொடுக்கணும். இதை பாஸ் பண்ணிட்டாங்க. அது போக
எங்கேருந்து வந்தா கொடுக்கணும், எங்கேருந்து வந்தாலும் கொடுக்கணும். மூணு நாட்டிலிருந்து வந்தா மட்டும் கொடுக்கறது இல்லை. பங்களாதேஷில் வந்தாலும் சரி, பாகிஸ்தானில் வந்தாலும் சரி, சவுதி அரேபியாவில இருந்து ஒருத்தன் வர்றான், வந்து இங்கே 11 வருஷம் தங்கிட்டான், அவனுக்கு கொடுக்கணும். அவன் தாய்மொழி அரபியா இருந்தாலும் சரி, அவன் தாய்மொழி ஆங்கிலமா இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் இந்தியாவுக்குள்ள வந்து 11 வருஷம் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்தியர்கள். அதுக்குத்தான் சட்டம் கொண்டு நல்ல விளங்கிக்கணும். குடியுரிமைக்கு வந்து நமக்கு எவனும் சட்டம் கொண்டு வர முடியாது, நம்ம தான் கொடுக்கணும். வெளிநாட்டில் வந்தவனுக்கு நம்ம தான் சொந்தக்காரன், நாட்டுக்கு சொந்தக்காரன் நம்ம எல்லாரும். அப்போ இந்த 130 கோடி மக்களும் இந்தியர்கள். வெளிநாட்டிலிருந்து யாராவது நுழைந்து வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு 11 ஆண்டு கழித்து அதை கொடுக்கலாம் என்று ஒரு சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மாத்துறாங்க. இந்த சட்டம் 11 வருஷம் வந்தால், இது முதல் திருத்தம், 11 வருஷம் ஆகிவிட்டால் அவரை இந்தியராக்கலாம்னு சொன்னாங்க. ஜாதி மதமெல்லாம் குறிப்பிட கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், 1971 அந்த 71 என்ன நடக்குதுன்னு கேட்டால், பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரியுது. முதல்ல பங்களாதேஷும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு நாடாக இருந்தது. நாடு சுதந்திரம் அடையும் பொழுது பங்களாதேஷ் பாகிஸ்தான் என்று பிரியலை. பங்களாதேஷ் இந்த பக்கம் இருக்கிற பங்களாதேஷ், இந்த பக்கம் இருக்கிற பாகிஸ்தான், ரெண்டும் சேர்ந்தான் பாகிஸ்தான். அப்படி கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் என்று ஒரு நாடு வந்து ரெண்டு ஏரியாவில் இருக்கிறது. இப்படி பிரிக்கிறது. பிரிஞ்ச பிறகு இந்த வங்காள, மேற்கு வங்காளம்னு சொல்கிறோம்ல, அதில் பாதி தான் அந்த பங்களாதேஷுங்கிறது. அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. அவன் உருது பேசுகிறவன், இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் உள்ளவன், இந்த பங்களாதேஷில் இருக்கிற வங்காள பேசுகிறவன், வங்காள மொழி பேசுகிறவன், இவங்க ரெண்டு பேருக்கும் பல விஷயங்களில் ஒத்து போகலை. ஓம் பாசை எனக்கு திணிக்கிறியா, என் மீது ஆதிக்கம் செலுத்துறியா என்று ஒரு புரட்சனை வந்த பிறகு உள்நாட்டு புரட்சி வெடிக்கிறது. முஜீபுர் ரஹ்மான் என்பவருடைய தலைமையில் அவாமி லீக்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதன் பேரில் பாகிஸ்தானுக்கு எதிராக நாங்கள் தனியாக போவோம் என்று யுத்தம், உள்நாட்டு புரட்சி செய்கிறார்கள். அப்போ இந்தியாவில் இந்திரா காந்தி பிரதமர். இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது இராணுவத்தை எதிர்த்து சாதாரண மக்களுக்கு நிற்க முடியுமா, முடியாது. அப்போ பாகிஸ்தான் இராணுவத்தை எதிர்த்து பங்களாதேஷுங்கிற அந்த மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா, அதனுடைய கிழக்கு வங்காளம், அதில் இருந்த முஸ்லீம்கள் வந்து போராடுறாங்க, அவங்கள எதிர்கொள்ள முடியலை. அப்போ இந்திரா காந்திகிட்ட உதவி கேட்கும் பொழுது இந்திரா காந்தி அவர்கள் அங்கே உள்ள போராளிகளுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்குறார். யாருக்கு, முஜீபுர் ரஹ்மான் தலைமையில் போராடக்கூடிய இப்போ பங்களாதேஷ் இருக்க அதில் உள்ள மக்களுக்கு இந்திரா காந்தி அவர்கள் இந்திய இராணுவத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து நீ எதிர்த்து போராடு. அவர்களுக்கு முற்றுகையிடப்பட்ட பகுதிகளில் எல்லாம் இந்தியாவுடைய விமானத்திலிருந்து கொண்டு போய் உணவுகளை போட்டார்கள். பாகிஸ்தான்கார முற்றுகையிட்டுருவான், தண்ணி இருக்காது, உணவு இருக்காது, அந்த மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது. உடனே இந்திரா காந்தி உத்தரவு பிரகாரம் இந்திய விமானங்கள் போய் உணவுலாம் சப்ளை செய்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு ஜெயிக்க முடியலை என்ற உடனே, நேரடியாக எங்களுக்கு இராணுவ உதவி வேணும், இந்திய இராணுவத்தை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று முஜீபுர் ரஹ்மான் கேட்கிறார். கேட்ட உடனே இந்திரா காந்தி வந்து இராணுவத்தை அனுப்புகிறார். எங்க, இப்போ பங்களாதேஷ், அப்போ பாகிஸ்தான், அப்போ கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து இப்போது பங்களாதேஷ் என்று வேற நாடாக இருக்கிறது, அதுக்குள்ள இராணுவத்தை அனுப்பின உடனே உள்நாட்டு மக்களும் இந்திய இராணுவமும் சேர்ந்து அடிக்கும் பொழுது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. பல லட்சம் பேர் காலியாகுறாங்க, நாட்டை விட்டு ஓடி போயிடுறான். இந்த யுத்தம் நடக்கிற அந்த நேரத்தில் இந்திரா காந்தி ஒரு அறிவிப்பு செய்கிறார். இந்த யுத்தம் பங்களாதேஷ்னு சொல்றமே, கிழக்கு பாகிஸ்தான், அதுல சண்டை நடக்கும் பொழுது இந்திரா காந்தி ஒரு அறிவிப்பு செய்கிறார். 1971 மக்களே, போர்னால ஒரு பதட்டம் ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் வந்து யார் வேண்டாலும் இந்தியாவுக்கு வந்துவிடலாம், எந்த நிபந்தனையும் கிடையாது என்று சொல்லி. இப்போ அஸ்ஸாம் இருக்கு இல்லையா, அஸ்ஸாமும் பங்களாதேஷும் பார்டர், அந்த எல்லையை திறந்து விடுறாரு, யார் வேண்டாலும் வா. அந்த நேரத்தில் தான் 1 கோடி பேர் உள்ள வந்தார்கள். நல்ல விளங்கிக்கணும், எதுக்கு இந்த சிஏஏ சட்டம் எதுக்கு வருதுங்கிற வரலாறுக்காக நான் சொல்கிறேன். இந்த சிஏஏ சட்டம்டா என்னன்னு தெளிவாக விளங்குறதா இருந்தால் இந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 1971
இந்திரா காந்தி வெத்தில வாக்கு வச்சு அழைக்கிறாங்க. யார? பங்களாதேச மக்களை. மதத்தின் அடிப்படையில் அழைக்கல, யாரா இருந்தாலும் வா. அவன் குண்டு போடுறான், சண்டை நடந்துகிட்டு இருக்கிறது. சாதாரண மக்கள் வந்து பயப்படுவாங்க. இந்துவும் பயப்படுவான், முஸ்லீம் பயப்படுவான், கிறிஸ்தவனும் பயப்படுவான். அப்ப எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும் என்று சொன்னால், சண்டை நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் யார் வேண்டாலும் இங்கே வந்துடலாம். அஸ்ஸாமுடைய மக்கள் தொகை 3 கோடி, 1 கோடி பேர் உள்ள வந்துட்டாங்க அஸ்ஸாமுக்குள்ள. அவனும் யாரு? பங்களாதேசுக்காரன். அப்ப பங்களாதேஷில் இருந்து 1 கோடி பேர் உள்ள வந்தால் இது வந்து தாங்குமா? ஒரு மாநிலம் 3 கோடி மக்கள் வசிக்கிற ஒரு மாநிலத்தில் 1000 பேர் வந்தால் தாங்கிக்கிறலாம், 2000 பேர் வந்தால் தாங்கிக் கொள்ளலாம். 3 கோடி மக்கள் இருக்கிற மாநிலத்தில் 1 கோடி பேர் வந்தால், மதுரையில் 100,000 பேர் இருக்கான்னு வச்சுக்கிறேங்க, 25,000 பேர் திடீர்னு உள்ள நுழைஞ்சாண்டா எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? எல்லா வசதிகளும் பங்கு போட்டு குடித்தால் கஷ்டம். அப்போ என்ன ஆகுதுன்றா, இவர் நுழைந்த உடனே அப்போ இங்கே போராட்டம் நடக்குது அஸ்ஸாமில். ஏன்? எல்லாத்தையும் அவன் ஆக்கிரமிச்சுக்கிட்டான். அங்கேருந்து வந்தவன் பள்ளிக்கூடம், தண்ணீர் வசதி, எல்லா அரசாங்கத்தினுடைய வசதிகள் பூராவுமே அவர்களுக்கு கிடைக்கிறது, அஸ்ஸாமுடைய குடிமக்களுக்கு கிடைக்கவில்லை. அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ அப்போருந்து என்ன செய்து போராட்டம் நடக்கிறது, பத்தி எரிகிறது அஸ்ஸாமில், எப்படி அவங்கள வெளியேற்று. இப்போ இந்த இடத்துல இந்திரா காந்தி என்ன செஞ்சு இருக்கணும், அதை நம்ம விளங்கிக்கணும். இந்திரா காந்தி என்ன செய்யணும்? நீ யுத்த நேரத்தில் அவனை கூப்பிட்ட, நீ நான் தான் கூப்பிட்ட, இராணுவத்தை மீறி உடைச்சிக்கிட்டு அவன் உள்ள வரல, நீங்கள் தான் வாசலை திறந்து விட்டீங்க, வர்றவன்லாம் வாண்டு சொன்னீங்க, உங்களை நம்பி அவன் வந்திருக்கிறான். வந்தவனுக்கு 3 ஏற்பாடுகளில் ஏதாவது ஒன்று செய்யணும். ஒன்று, வந்த எல்லாரும் இந்தி என்று சொல்லி தொலைச்சிருக்கணும். அப்போ பஞ்சாயத்து இருந்திருக்கும், எல்லாரும் நீங்கள் இந்தியர்கள் தான், நீங்கள் அகதி கிடையாது, நாங்கள் தான் உங்களை கூப்பிட்டோம், நீங்கள் சொத்து பற்றி நான் விட்டுட்டு எங்கள் நாட்டுக்கு வந்துட்டீங்க, எல்லாரும் இந்தியர்கள் என்று அவர் சொல்லியிருந்தாரையானால் அது நேர்மையான முடிவாக இருக்கும். அந்த 1 கோடி பேரையும் பரவலாக பிரித்து கொடுத்துருந்தால் அஸ்ஸாம் மக்களும் கஷ்டமாக இருந்திருக்காது. இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ பேரை வச்சுக்க, ஊபியில் இத்தனை பேரை வச்சுக்க அப்படின்னு அந்த 1 கோடி பேரையும் ஷேர் பண்ணி இந்தியா முழுவதும் பிரித்து கொடுத்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்திருந்தால் அவர் செஞ்ச வேலைக்கு அது பரிகாரமாக இருக்கும். சரி, அப்படி இல்லை என்று சொன்னால் யுத்தம் முடிஞ்சிருச்சுல, அந்த சூட்டோட சூடாக பங்களாதேஷில் பேச்சுவார்த்தை நடத்தி அப்போ நெருக்கமாக வேற இருந்தான். முஜீபுர் ரஹ்மான் இந்திராவும் அப்படி இருந்தாங்க, நெருக்கமாக. இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. பகை நாடு கிடையாது, நட்பு நாடு. இவங்களுடைய இராணுவத்தை கொண்டு தான் அந்த நாடை உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் முஜீபுர் ரஹ்மான்கிட்ட பேசி, உங்கள் 1 கோடி பேரையும் திருப்பி வாங்கிக்கிறோங்க, ஒரு நெருக்கடியான நேரத்தில் நாங்கள் வாசலை திறந்து விட்டோம், இப்போ நெருக்கடி முடிந்து விட்டது, அவனுக்கு வீடு வாசல் அங்கே இருக்கும், ஓடி வந்தவனுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கத்தானே செய்யும், எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறோங்க. இதுதான் ஒரு நேர்மையான ஒரு அறிவுள்ள ஒரு அரசாங்கம் செய்யும். இதையும் செய்யவில்லை, அதுதான் செய்யலன்னு வைங்க. அப்போ செஞ்சுருந்தா அவனுடைய எல்லா ஜாமான் எல்லா பொருளும் இருக்கும், போய் உடனே உடனே அவன் அடையாளம் காட்ட தேவையில்லை. பங்களாதேஷ்காரன் கேட்க மாட்டான், அவன் பக்கத்து வீட்டுக்காரன் சாட்சி சொல்லுவான், அந்த நேரத்தில் அனுப்பியிருந்தால். அதையும் செய்யலை. அல்லது என்ன செய்யலாம், ஐக்கிய நாடு சபையில் கொண்டு போய் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இவர்களை எல்லாம் பல நாடுகளும் அகதிகளாக பிரிச்சுக்கிடலாம். இந்தியாவுக்கு அப்படி செய்கிற வழக்கம், அந்த அகதிகள் இருக்காங்கன்னா உலகம் தான் சுமந்து கொள்ளணும், நம்ம மனித உரிமை அகதிகள் சட்டம் எல்லாம் இருக்கிறது, அதனால் உலகம் பூரா இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறங்க என்று சொல்லி இருந்தால் அன்றைக்கே இந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும், ஒன்றுமே இருந்திருக்காது. இந்திரா காந்தி செய்யலை, அதுக்கு அடுத்து வந்த எந்த ஒரு ஆட்சியாளரும் செய்யவில்லை. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் ஜனத்தொகையில் கால்வாசி பேர் இங்கே நுழைந்து விட்டார்கள், அவங்கள வெளியேற்றுங்க, அவங்களுங்க வைக்கக்கூடாது என்று அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் என்றால் நம்ம பண்ணுற போராட்டம், இப்படி போராட்டம் இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான போராட்டம். அங்கே எதுவும் இயங்க முடியவில்லை, பஸ்ஸு ஓடாது, ரயில் ஓடாது, அரசு அலுவலகங்களுக்கு அதிகாரிகள் வர முடியாது. அப்போ 1000 பேருக்கு மேலே 890 பேர் அந்த போராட்டத்தில் கொல்லப்படுறாங்க. அஸ்ஸாம் கன பரிஷத் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக அப்போ பிரபல்ல குமார் மகந்தா என்ற ஆள் வந்து என்ன செய்கிறாரு, மாணவர் அமைப்பு, அவங்க அஸ்ஸாம் மக்கள்லாம் கிளப்பி விட்டு இவங்க எல்லாம் வெளியேற்றணும்,
யாரை வெளியேற்றணும்? பங்களாதேஷ் வந்தவர்களை வெளியேற்றணும். அவன் மத அடிப்படையில் சொல்லலை, இந்துவையும் வெளியேற்றணும், முஸ்லிமையும் வெளியேற்றணும், கிறிஸ்துவனையும் வெளியேற்றணும். இது எங்கள் மண் அஸ்ஸாம். தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்றோம்ல, அஸ்ஸாம் அஸ்ஸாமி இருக்க, அஸ்ஸாம் மண்ணில் வந்து அஸ்ஸாம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வெளியேற்றுங்கள் என்று ஒரு போராட்டம் நடக்கிறது. இராணுவத்தை குவித்தையும் அவர்களை அடக்க முடியலை. எந்த அளவுக்கு அந்த போராட்டத்தினுடைய விளைவு, 3 முறை தொடர்ச்சியாக இந்த மாணவர் அமைப்பு ஆட்சிக்கு வருகிறது. எவ்வளோ செல்வாக்கு பெற்று பாருங்க, திடீர்னு உண்டான ஒரு அமைப்பு, அந்த மக்களுக்காக போராடி இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களை விரட்டுவோம், விரட்டுனா அந்த வளங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. இப்போ கூட நீங்கள் பாருங்களேன், ரயில்வேல பார்த்தீங்கன்னா எல்லாம் வடநாட்டுக்காரனுக்காக வேலை கொடுக்குறான். நம்ம கோபம் வருதா இல்லையா? நம்ம பிரச்சனை கிளப்புறமா இல்லையா? தமிழ் அமைப்புகள், போராளிகள், இடதுசாரிகள்லாம் ஒரு க்வெஸ்சன் ஆக்குறாங்களா இல்லையா? ஏன் நம்ம பாதிக்கப்படுவோம்? தமிழ்நாட்டில் உள்ள வேலையை தமிழ்நாட்டுக்காரனுக்கு கொடு, அரசு வேலையில் அவன் எடுத்துகிட்டு போனா நாங்கள் பாதிக்கப்படுவோமே என்று அச்சாம் மக்களுடைய போராட்டம் நியாயமானது. அப்போ அடக்க முடியாமல் போன பிறகு ராஜீவ் காந்தியுடைய காலத்தில் அவர் பிரதமராக இருக்கும் பொழுது அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க 1985. அப்போ ஒரு திருத்தம், இந்த குடியுரிமை சட்டம் இருக்குல்ல, அப்போ ஒரு வகையாக திருத்துறாங்க. முதல் உள்ள சட்டம் என்ன, 55 பிறகு யார் வந்தாலும் சரி 11 ஆண்டு இருந்தால் அவர் இந்தியர் அப்படி இருந்துச்சுல. அப்படி அந்த கணக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ராஜீவ் காந்திக்கும் அந்த அஸ்ஸாம் போராளிகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. என்ன மாற்றம்னு கேட்டால், 1971 அதுக்கு அந்த அது வரைக்கும் வந்தாங்கள டிசம்பர் அவங்க மட்டும்தான் இந்தியர்கள், அதுக்கு பிந்தி வந்த யாருக்கும் கொடுக்க மாட்டோம், 11 ஆண்டு 12 ஆண்டு கணக்கெல்லாம் கிடையாது, முடிச்சு வச்சிடறாங்க. 1971 இந்த கலவரம், அந்த யுத்தம் நடந்துச்சு இல்லையா, பங்களாதேஷ் யுத்தம், அந்த நேரத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து இந்திய உரிமை கொடுத்துருவோம், அதுக்கு பிறகு வந்த ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒரு அக்ரிமெண்ட் போடப்படுது. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அன்னைக்கு செஞ்சு இருந்தாங்கன்னு வைங்க, இப்போ எந்த பஞ்சாயத்துமே இருக்காது. இப்போ அஸ்ஸாமில் சிஏ கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, அதற்கு எந்த ஒரு அவசியமே வந்திருக்காது. இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அதாவது அந்த 1971 வந்தாங்கல்ல, அந்த மக்களுக்கெல்லாம் இந்தியா குடியுரிமை கொடுத்துச்சா, இந்தியன் அவங்களை ஏற்றுக்கிறச்சா, ஒப்பந்தம் பேப்பரில் இருந்துச்சே தவிர கொடுக்கலை. அப்போ அவனையும் தெருவில் விட்டுட்டு அந்த மக்களையும் தெருவில் விட்டு ஒரு குழப்ப நிலையில் வைத்திருந்தார்கள். அப்போ தான் என்ன செய்ததுனா போராட்டம் மறுபடியும் கொழுந்து விட்டு இருக்கிறது. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அப்போ அஸ்ஸாமிலேருந்து வெளியேற்றி தான் ஆவணும், வெளி மாநிலத்தவர்களை வெளிநாட்டவர்கள் வைக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதையே தேர்தல் பிரச்சாரமாக பாஜக ஆக்கி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்ன சட்டம், உச்சநீதிமன்றம் சொன்ன லஜபதி ராய் கூட சொல்லி காட்டினார், உச்சநீதிமன்றம்லாம் தலையிட்டு என்ஆர்சி கணக்கு எடுங்க, கணக்கு எடுத்து யாரெல்லாம் இந்தியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களோ அவங்களெல்லாம் வெளியேற்றுங்க என்று சொல்லி நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் என்ஆர்சிங்கிற கணக்கு எடுக்கிறாங்க. என்ஆர்சி கணக்கு எடுத்து ஒவ்வொருத்தருடைய ஆதாரம் கேட்குறாங்க. அந்த என்ஆர்சி எடுக்கிறதுனா எப்படி, அது நான் என்ஆர்சியை பற்றி விளக்கம் வேறமா சொல்கிறேன். இந்த என்ஆர்சிங்கிற அடிப்படையில் கணக்கு எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், 40 லட்சம் பேருக்கு மேலே இந்தியர்கள்லேருந்து ஆகுது. இப்போ அஸ்ஸாமில் இருக்கிற மக்களில் 40 லட்சம் பேருக்கு மேலே என்ன இல்லை, இந்தியர் கிடையாது அப்படின்னு என்ஆர்சியில் அவன் நிரூபிக்க முடியலை. 40 லட்சம் மக்களுக்கு வந்து நாங்கள் இந்தியர்கள் என்று அவனுக்கு நிரூபிக்க இயலலை. இப்போ 40 லட்சம் பேர் வெளியே தள்ளணுங்கும் போது அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது ட்ரிபியூனல் அது தனியாக வந்து என்ன செய்கிறாங்க, தீர்ப்பாயம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் மேல்முறையீடு செஞ்சு நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், என்னை சேர்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செய்வதற்காக வேண்டி இன்னொரு ஏற்பாடை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், 40 லட்சத்தில் ஒரு 21 லட்சம் பேருக்கு கிடச்சி போயிடுது. அவன் ஆதாரத்தை நான் கரெக்டாக கொடுத்துருக்குறான், இந்த அதிகாரிகள் தான் வேண்டு பண்ணி இல்லைன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக 19 லட்சம் பேருக்கு இல்லைன்னு ஆகுது. நல்லா கவனிக்கணும், 19 லட்சம் பேருக்கு வந்து இவன் இந்தியன் இல்லை, இவர்கள்ட்ட இந்தியர் என்று நிரூபிப்பதற்கு எந்த ஒரு ஆவணமும் இல்லை. 19 லட்சம் எப்படி 19 கேட்டால், முஸ்லீம் வந்து நம்ம 7 லட்சம் பேர்,
முஸ்லீம் அல்லாதவங்க 12 லட்சம் பேர், அதில் முஸ்லீம் தான் குறைவு. 19 லட்சம் பேருக்கு குடியுரிமை இல்லைன்னு வருதுல, 19 லட்சத்துக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் ஒரு 7 லட்சம் பேருக்கு இல்லை, இந்துக்களில் ஒரு 12 லட்சம் பேருக்கு இல்லை. இப்போ தான் அமித்ஷாவுக்கு வைத்த கலக்குது, என்னடா நம்ம எல்லாம் பாயா இருப்பான்னு பார்த்தோம், குடியுரிமை இல்லைன்னு இந்த கணக்கு எடுத்து முஸ்லீம் அப்புறம் வெளியாத்தலான்னு பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லீம்கெல்லாம் கரெக்டாக கிடச்சி போச்சு, 7 லட்சம் பேர் தான் இவன் இருக்கிறான், 12 லட்சம் பேர் நம்ம ஆளுகளுக்கு இல்லாமல் போச்சே அப்படின்றதான் வயிற்றுல அடிச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ என்ன செய்யணும், முஸ்லீமை மட்டும் வெளியேற்றணும், இந்துவுக்கு கொடுக்கணும். அதான் இப்போ உள்ள சட்டம். இப்போ கொண்டு வந்த சட்டம் என்ன, இந்த 19 லட்சம் பேரில் 7 லட்சம் பேர் அகதிக்கு ஓடு, 12 லட்சம் பேர் நீ இந்தியா. ஏன் இந்த திருத்தத்தில் தெளிவாக சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், பங்களாதேஷிலிருந்து பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கிற இந்துக்கள், பார்சிகள், ஜெயினர்கள், பௌத்தர்கள், இந்த மாதிரியான ஒரு 6 மதத்தை குறிப்பிட்டு இவங்களெல்லாம் குடியுரிமை தருவோம். முஸ்லீமுக்கு இல்லைன்னு சொல்லலை, அவன் மட்டும்தான் மிச்சமாக இருக்கான், முஸ்லீமுக்கு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த 6 போட்டால் கடைசியில் அவன் தானே மிச்சமாக இருக்கிறான். அப்போ இந்த 6 மதத்துக்காரர்களுக்கு தான் குடியுரிமை என்று சொன்னால் இப்போ என்ன வருது, 12 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரன் தான், வெளிநாட்டுக்காரனாக இருந்தாலும் அவனை நாங்கள் இந்தியன் ஆக்குவோம். இந்த 7 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரன் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் அவனை அகதியை அடைக்குவோங்கிறாங்க. இதுதான் சிஏஏங்கிறதுனால விளைக்கணும். சிஏஏங்கிற ஒரு சட்டம் உங்களுக்கு உள்ளது கிடையாது, அது மதுரைக்கு உள்ளது கிடையாது, இந்தியாவில் உள்ள வேறு பகுதிகளுக்கு உள்ளதும் கிடையாது. சிஏஏங்கிற ஒரு சட்டம் அஸ்ஸாமுக்கு உள்ள ஒரு சட்டம், அஸ்ஸாமில் உள்ள முஸ்லீம்களுக்கு அங்கே பாதிப்பு, அதுக்கு தான் நம்ம அந்த நியாயத்துக்கு தான் போராடணும். எதுக்கு போராடுறோம், ஏன் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக வேண்டி அவனை இல்லைன்னு சொல்கிற, கொடுத்தா எல்லாருக்கும் கொடு, இல்லாட்டி எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லு. அதில் மதத்தின் அடிப்படையில் ஏன்டா நீங்கள் பிரிக்கிறீங்க, எங்களுக்கு பாதிப்பு இல்லை, மதுரை முஸ்லீமுக்கு பாதிப்பு இல்லை, வேறு எங்கே உள்ள முஸ்லீமுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் நீ முஸ்லீம் என்ற காரணத்திற்காக ஒரு ஆவணமும் தர வேண்டியதில்லை. மற்றவர்கள் இந்து கிறிஸ்தவராக இருந்தாங்கன்னு சொன்னால் நீ நான் இந்துன்னு சொன்னாலே போதும், ஆ நீ போ. இன்றைக்கி என்னவாச்சு, 19 லட்சம் பேர் அகதி முகாமில் அடைச்சி வச்சுருந்தான்ல, இன்றைக்கு உத்தரவு போட்டிருக்கான், இன்றைக்கு என்ன உத்தரவு, 12 லட்சம் பேர் வெளியேற்றிருங்கன்ட்டான் அகதியிலேருந்து. இப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம் தான் உள்ளே இருக்கிறான், இன்றைக்கு உத்தரவு போட்டு விட்டார்கள், 19 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் அகதி முகாமில் அடைச்சிருக்கல, அந்த 12 முகாமில் இருந்தவர்கள்லாம் வெளியேற்றுங்கள், வெளியேற்றுங்கள்னா இந்தியன் ஆக்கி கொள்ளுங்கள், அகதியில் நீக்கிக் கொள்ளுங்கள். இந்த 7 லட்சம் பேர் அகதிங்கிறான். இப்போ இதில் நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்ன, இதில் நம்ம எதுக்கு இதுக்கு போராட வேண்டும் என்று சொன்னால், இந்தியா வந்து ஒரு மதச்சார்பு இல்லாத ஒரு நாடு, மதச்சார்பு இல்லாத ஒரு நாடு ஆயிருந்தால் ஒரு மதத்தின் அடிப்படையில் உனக்கு உண்டு, மதத்தின் அடிப்படையில் இல்லை என்று சொல்லலாமா? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் 14 அரசியல் சாசனம் தாங்க இந்தியாவுடைய சட்டமே. இந்த நாட்டை ஆள்வதாக இருந்தால் இந்த புஸ்தகத்தை தான் முதல்ல நம்ம உண்டாக்குறோம். சுதந்திரம் அடைஞ்ச உடனே நமக்கு சட்டம் கிடையாது, 47 சுதந்திரம் அடைஞ்சோம்ல, அப்போ நமக்கு இந்தியாவுக்கு ஏதாவது சட்டம் இருந்துச்சா, வெள்ளக்காரன் சட்டம் தான் வச்சுக்கிட்டோம், சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், நாடு நம்ம கையில் வந்துருச்சு, சட்டம் என்னவாக இருந்துச்சு என்று கேட்டால் வெள்ளையன் சட்டத்தை தான் 47 48 49 வச்சுக்கிட்டு இருந்தோம். வைத்து கொண்டு நமக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்காக வேண்டி சட்ட வல்லுநர்கள் தியாகிகளை கொண்டு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு தயாரித்து இந்த அரசியல் சாசனம் ஒரு புஸ்தகத்தை உருவாக்கி நாடாளுமன்றத்தில் வைத்து அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த புஸ்தகம் என்ன சொல்கிறது, இந்த சட்டத்தை நாங்கள் இந்திய குடிமக்களாகிய நாங்கள் உண்டாக்கி எங்களுக்கு நாங்களே வழங்கி கொள்கிறோம், இந்த நாடு எப்போதும் மதச்சார்பு அற்ற நாடாக இருக்கும், அதில் இருக்கிறது. இந்த நாடு இந்து நாடாக இருக்காது, முஸ்லீம் நாடாக இருக்காது, கிறிஸ்தவ நாடாக இருக்காது, நாத்திக நாடாக இருக்காது, எதற்கும் சார்பு அற்ற நாடாக இருக்கும் என்று சொல்லி இதன் அடிப்படையில் தான் இந்தியா உருவாகுது என்று 1950 அரசியல் சட்ட புஸ்தகத்தில் சொல்லிட்டாங்க. அதை மீறி எந்த சட்டம் கொண்டு வர முடியாது, அரசியல் சாசனத்தை மீறி அதுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமான்னா முடியவே முடியாது. அப்போ இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது, அரசியல் சட்ட புஸ்தகம் 14வது விதியிலையும் 15வது விதியிலையும்
சாதி, சமயம், பாலினம், இதை மொழி, பிரதேசம், இதையெல்லாம் வைத்து பாகுபாடு காட்டக்கூடாது. நீ யார், முஸ்லீமா? உனக்கு இல்லை. நீ முஸ்லீம் இல்லையா? உனக்கு இருக்குது. நீ தமிழனா? உனக்கு இல்லை. நீ மலையாளியா? உனக்கு இருக்குது. நீ ஆம்பளையா? உனக்கு இது கிடையாது. பெண்ணா இருந்தா இருக்குது. இப்படி பிரிக்க கூடாதான். சாதி, சமயம், ஆம்பளை, பொம்பளை, மொழி, பிரதேசம், குளம், கோத்திரம், இந்த அடிப்படையில் எதையும் பிரித்து பார்க்க கூடாது என்று அரசியல் சாசனத்தினுடைய 14வது விதி சொல்லுது, 15வது விதியும் சொல்லுது. இந்த ரெண்டுக்கு மாத்தமா இந்த சட்டம் வருது. இந்த சட்டம் தெளிவாக சொல்ற முஸ்லீம் இல்லைங்கிறான். அடே, அகதின்னு கொடுக்கறதா இருந்தா கொடுத்து அம்பிட்டு பேருக்கு கொடு, அல்லது ஒருத்தரும் கொடுக்காம ஏறி. முஸ்லீமுக்கு மட்டும் இல்லைன்னு விரட்டுவதாக இருந்தால் இதை சொல்வதற்கு தான் உன்னை, எதனால உன்னை நாங்கள் பிரதமர் ஏற்றுக்கிட்டோம்? ஆகாயத்திலிருந்து பிரதமரை குதிச்சியா? எதனால ஏற்றுக்கிட்டோம்? இந்த சட்ட புஸ்தகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் நடக்கிறது. இதில் அடிப்படையில் ஓட்டு கொடுத்தனா உன்னை அதிகாரியை தேர்ந்தெடுக்கிறோம். அரசியல் சாசன புஸ்தகம் இல்லை என்றால் நீ பிரதமரும் இல்லை, நீ உள்துறை மந்திரியும் இல்லை. உன்னை எதுக்கு நான் கட்டுப்படுறோம்? இந்த போலீஸுக்கு எது கட்டுப்படுறோம்? இந்த போலீஸுக்கு அதிகாரம் இருக்குன்னு அந்த புஸ்தகம் சொல்லுது. அந்த புஸ்தகம் இல்லை என்றால் நீ போலீஸ் நான் ஒன்று தான். நீதிபதிக்கு கட்டுப்படுறோம், நீதிபதிக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அந்த புஸ்தகம் சொல்லுது. நீதிபதி ஏற்றுக்கிட்டார், நானும் ஏற்றுக்கொண்டேன். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்று ஏற்றுக்கொண்ட அந்த புஸ்தகத்தில் உள்ளபடி நீ நடந்தால்தான் உனக்கு கட்டுப்படுற கடமை கூட எங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த புஸ்தகம் சொல்லுகிறது, எந்த மதத்துக்கும் சார்பாக நடக்க மாட்டோம், இந்த உறுதிமொழி ஏற்றுத்தான் நீ பிரதமராக வந்தாய், இந்த அரசியல் சட்ட புஸ்தகத்தை வைத்துத்தான் சத்திய பிரமாணம் செய்துதான் நீ மந்திரி பதவி ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அது சொல்கிறது இது மதச்சார்பு அற்ற நாடு. அப்போ மதச்சார்பற்றதுக்கு மாற்றமாக நீ எப்படி கொண்டு வருவ? அந்த வகையில் நம்ம எதிர்க்கணும். நமக்கு பாதிப்பு அல்ல, நல்லா விளங்கிடணு. அந்த முஸ்லீம்களுக்கு பாதிப்பு, யாருக்கு பாதிப்பாக இருந்தாலும் நம்ம குரல் கொடுக்கணும். அநியாயத்துக்கு எதிராக நம்மளை வெளியேற்றுவான் என்பதற்காக நமக்கு குரல் கொடுக்கல. சிஏஏக்கு, என்ஆர்சி நம்மளை பாதிக்கல. ரெண்டாவது விளக்குறேன், சிஏ என்கிற சட்டத்தின் வழியாக நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நம்மளை வெளியேற்ற முடியாது. சிஏல யாரை பண்ண முடியும்? பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த முஸ்லீமாக இருந்தால் உனக்கு கிடையாது, முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தால் உனக்கு குடியுரிமை உண்டுன்னு. இதுதான் அந்த சட்ட திருத்தம். இப்போ கொண்டு வந்து சிஏங்கிற சட்டம் இதைத்தான் சொல்கிறது. இது ஒரு எதிரான ஒரு விஷயம். அடுத்து என்னென்று கேட்டால், மனித உரிமை கமிஷன் ஒன்று இருக்குது. அகில உலகத்தில் மனித உரிமைகளுக்காக வேண்டி ஆணையம் வைத்திருக்கிறார்கள் ஐநாவுக்கு கீழே. அந்த மனித உரிமை அமைப்புகளை நாடுகளில் வந்து 188 நாடுகள் ஆதரவோட இந்தியாவும் அதனுடைய உறுப்பினராக இருக்கிறது. 193 நாடு இருக்குங்க. இந்தியாவையும் அதில் சேர்த்துக்கிறலாமான்னு சொன்னால், 188 நாடு சொல்கிறான் இந்தியாவை சேர்த்துக்கிறலாம். ஏன்? அவங்க மனித உரிமையெல்லாம் நல்லா பேணுவாங்க. மோடி வச்சு கொடுக்கல, அதுக்கு முந்தின நடைமுறையை வச்சு கொடுக்குறாங்க. மனித உரிமை ஆணையத்தில் நம்மளும் இணைஞ்சிருக்கிறோம், இந்தியா உறுப்பினராக இருக்கிறது. 2021 வரைக்கும் அதில் உறுப்பினராக இருக்கிறது. அந்த மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது. அதில் என்ன இருக்குது? அந்த மனித உரிமை விதியில் என்ன இருக்கிறது? எந்த மனிதனையும் சாதி, மதம், இனம், குலம், கோத்திரம், பாலினம், பிரதேசம், தேசியம், தேசியம்ங்கிற அடிப்படையில் கூட பிரித்து பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கிறது. எந்த ஒரு மனிதனாக இருந்தால், நாட்டுக்காரன் கிடையாது, எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய பேச்சு சுதந்திரம், அவனுடைய நகர்வு சுதந்திரம், அவனுடைய கல்வி கற்கும் சுதந்திரம், அவனுடைய உணவு சுதந்திரம், இது எதையும் பறிக்க மாட்டோம்னு இருக்கிறது. நீ அகதி முகாமில் அடைச்சேன்னு சொன்னால் அவன் கல்வி கிடைக்குமா? அகதி முகாமில் அடைத்தா என்றால் நகர்வு சுதந்திரம், நகர்வுண்டா என்னது? நீங்கள் நினைச்சா அங்கே இருப்பீங்க, நினைச்சா நாளைக்கு திருச்சியில் இருப்பீங்க, நாளை கழிச்சு அமெரிக்காவுக்கு போவீங்க, அதுக்கடுத்து ஒரு சென்னைக்கு வருவீங்க. இதான் நகர்வு. நகர்வு என்றால் ஒருவன் எங்கே போக விரும்புகிறான் அங்கே போகலாம், அதை எவனும் தடுக்க முடியாது. இப்போ நகர்வு சுதந்திரம் வந்து மனித உரிமையில் வருகிறது. அதை எல்லா மனுஷனும் கொடுப்போம் என்று இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது. கையெழுத்து போட்டு விட்டு அவனை அடைச்சி வச்சா என்ன அர்த்தம்? அப்போ இது அக்கிரம், அது அநியாயம். இன்னும் சொல்ல போனால் ஒரு விபத்து நடக்கிறது, 3 காயப்பட்டிருக்கிறாங்க, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்தவன், ஒரு முஸ்லீம். ஒரு டாக்டர் என்ன செய்யணும்? இந்துவை கிறிஸ்தவ தூக்கிட்டு போ, முஸ்லீமை விட்டுட்டு போண்டா, அவனை எதில் சேர்க்கறது? அடே, அதுக்கு உங்கள் செயலுக்கு வித்தியாசம் இருக்கா? அவன் வெளிநாட்டிலேருந்து வந்து இத்தனை வருஷம் நீ தான் கூப்பிட்ட. இன்னும் சொல்ல போ, நம்ம கூப்பிட்டுருக்கோம்ல, இந்திரா காந்தி செய்யட்டும், அதுக்கு முந்தைய எவரை செஞ்சுட்டு போயிட்டு நம்ம நாடு கூப்பிட்டுச்சு. இந்திரா காந்தி என்ற ஒரு நபராக கூப்பிட்டாரு, பிரதமர் கூப்பிட்டாரா?
நாட்டின் பிரதமர் கூப்பிட்டிருக்கிறார். பிரதமராக இருந்த இந்திரா கூப்பிட்டார், எதிர்கட்சி தலைவராக இருந்த இந்திரா கூப்பிடல. மங்களாதாசு காரணம் யார் வேண்டாலும் வரலான்னு, அதுக்காக வேண்டியாவது கொடுக்கணுமா இல்லையா? எவ்வளோ நம்பி வந்தான், கதவை திறந்து அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்கு அங்கே வீடு இருந்துச்சா இல்லையா? பங்களாதேஷிலேருந்து வந்திருக்கான், ஒருத்தன் வந்திருக்கான் என்று சொன்னால் பங்களாதேஷில் அவனுக்கு வீடு இருக்குமா இல்லையா? வீடு வாச சொத்து சுகம் தொழில் எதை நம்பி வந்தான்? இந்திரா அம்மையார் சொல்லிட்டாங்க, ஒரு பெரிய நாடு நமக்கு உத்தரவாதம் தருகிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தானே, அன்னைக்கு விரட்டி விட்டா அதை ரீகவர் பண்ணியிருப்பான். என்ன 50 வருஷத்துக்கு பிறகு ஓடணும், எங்கடா போவான் அவன்? அவன் எப்படி எப்படி விரட்டுவனி? அப்போ எப்படி பார்க்கணும்? இந்த 19 லட்சம் பேர் மேலே இறக்கப்படு, அகதியாக வந்துட்டான், அவன் அனுப்புற நியாயம் கிடையாது, எல்லாரும் கொடுத்துருப்போ. ஒரு 5 லட்சம் பேர் கொடுத்தா என்னன்னு கேட்டால், உள்ள பூரா அந்த வெறி காவி வெறி ஏறி போய், ஒரு மருத்துவர் எப்படி இந்த மாதிரி சிகிச்சை பண்ணும் பொழுது இப்படி பார்க்க கூடாதோ, அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு பிரதமரும் உள்துறை மந்திரியும் மத்திய அரசாங்கமும் இவ்வளவு பாரபட்சமான சிந்தனையோடு செயல்படுகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த வெளிநாட்டு விசா வழங்குற விஷயத்துல எல்லாம் கூட பாரபட்ச சட்டம் இருக்குது. இப்ப ஏற்றிருக்கிறாங்க என்ன சட்டம், ஒருத்தன் வெளிநாடு வர்றானா, நீங்க ஒரு முஸ்லீம், இந்த நாட்டுக்கான இல்ல, ஏதோ ஒரு நாட்டில் உள்ள ஒரு பிரிட்டனில் உள்ள லண்டனில் உள்ள ஒரு முஸ்லீம் வர்றான், முஸ்லீம் வந்தான்னு சொன்னால் எனக்கு ஒரு 2 வருஷம் இந்தியாவில் தங்கணும் என்று விசா கேட்குறான். நீண்ட கால விசா முஸ்லீமுக்கு இல்லை, எழுதி வச்சுக்கிறாங்க விசா சட்டத்தில். இப்போ விசா சட்டத்தில் 15 நாள் கேட்குறியா அவனுக்கு தருவோம், 20 நாள் சுற்றுலா பயணியாவறியா தருவோம், 3 வருஷம் இருந்து தொழில் பண்ண போகிறேன் வியாபாரம் பண்ண போகிறேன்னு கேட்டியானால் நீண்ட கால விசா முஸ்லீமுக்கு இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உண்டு எழுதியிருக்கிறான். நீங்க சிஏஎம் பேசிட்டு இருக்கிறீங்க, அது மாத்திரம் இல்லாம ஒருத்தன் ஓவர் ஸ்டேயா தங்குறான்னு வைங்க, ஒருத்தன் வர்றான் 90 நாளைக்கு மேல இங்க தங்கிட்டான், 10 நாள் விசாவில் வர்றான், லண்டனை சேர்ந்த ஒருத்தன், லண்டன் உதாரணத்துக்கு தான், எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு நாட்டில் உள்ளவன் இந்தியாவுக்கு வர்றான், 10 நாள் விசா முடிஞ்சிருச்சு, விசா முடிஞ்சா போகணும்ல, போகாம தங்கி இருக்கிறான், 20 நாளாச்சு, 30 நாளாச்சு, 40 நாளாச்சு, 90 நாள், 90 நாளைக்கு மேல ஒரு ராமசாமி வந்து தங்கிட்டான், ஒரு அப்துல் காதரும் தங்கிட்டான், லண்டன்லேருந்து ஒரு ராமசாமி வர்றாங்க, அப்துல் காதரும் வர்றாங்க, 2 பேருக்கும் 10 நாள் விசா கொடுக்குறாங்க, 2 பேருமே என்ன செஞ்சிட்டாங்க, ஏன்னா விசா முடிஞ்சு சொந்த நாட்டுக்கு போகாமல் 90 நாள் தங்கிட்டாங்க. 90 நாள் தங்கிவிட்டால் முஸ்லீமாக இருந்தால் அவனுக்கு ஒரு ஃபைனு, முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு ஃபைனு. என்ன ஃபைனு? முஸ்லீம் அல்லாதவனுக்கு 100 ரூபாய் ஃபைனு, 100 ரூபாய் ஃபைனு, முஸ்லீமாக இருந்தால் 200 டாலர் ஃபைனு. ரூபாய் இல்லை, ஒரு டாலர் வந்து 70,000 ரூபாய், 14,000 ரூபாய் வருது. அதாவது முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் 90 நாளைக்கு மேலே தங்கினால் அவனுக்கு 100 ரூபாய் ஃபைன் போடுவாங்களாம், 100 ரூபாய் ஃபைன் போடுவார் அவன் நாட்டுக்கு வாங்கலாம். முஸ்லீம் தங்கிட்டான்னு சொன்னால் அவன் 14,000 ரூபாய் கொடுக்கணும். நீங்கள் சிஏஎம்ஆர் 1-2 நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க உள்ள, அது மாத்திரம் இல்லை, 90 நாளைக்கு மேலே 2 வருஷம் வரைக்கும் தங்கிட்டான்னு வைங்க, 91 நாளில் இருந்து 2 வருஷம் வரைக்கும் தங்கிட்டான் என்று சொன்னால், 2 வருஷம் எப்போ தங்குறான், விசா இல்லாமல் ஓவர் ஸ்டேயில் வந்து தங்கிட்டான், அப்படி தங்கிவிட்டான் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு 200 ரூபாய் ஃபைனு, முஸ்லீமாக இருந்தால் 400 டாலர் ஃபைனு, 200 ரூபாய் இவன் கட்டணும். அப்துல் ராமசாமி முஸ்லீமாக இருந்தால் 400 டாலர், 28,000 ரூபா, 1 டாலர் 70 ரூபா அமெரிக்கன் டாலர். அப்போ 28,000 ரூபா ஃபைன் கட்டணும் யார்? விசா எடுத்துக்கொண்டு வந்து அதிக நாள் தங்கிவிட்டால் இப்படி கட்டணும். அந்த 2 வருஷத்துக்கு மேலே தங்கிட்டான்னு வைங்க, 2 வருஷத்துக்கு மேலே தங்கிவிட்டான் என்று சொன்னால் முஸ்லீமாக இருந்தானே ஆனால் 500 டாலர் அவனுக்கு, 35,000 ரூபா ஃபைனு ஒரு வருஷத்தை பங்கினதுக்கு, அவனுக்கு எவ்வளவு? 400 ரூபா ஃபைனு. அப்போ இப்படி இதே மாதிரி தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வர்றான், வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான், வெளிநாட்டுக்காரனுக்கு கொடுக்கலாம்னா கொடு, இல்லைன்னா இல்லைன்னு போ, அதை என்ன பிரிக்கிற? ஒரு நோயாளிக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி விஷயம் தானே, தர்மம் செய்கிறோம். ஒருத்தன் பிச்சை போடுறாங்க, 10 பிச்சைக்காரங்க நிற்கிறாங்க, அப்துல் காதர் இப்ராஹிம் போயிரு, கந்தசாமி ராமசாமி டேவிட் வேணா, அவனை அவனை எந்த கணக்கில் சேர்க்கறது? அவனை உலகம் எப்படி பார்க்கும்? எல்லாம் சோத்துக்கு இல்லைன்னு வந்திருக்கிறாங்க. 10 பிச்சைக்காரன் வரும் பொழுது தர்மம் செய்யும் பொழுது இதெல்லாம் பார்ப்பானே எவனாச்சு? இறக்கமுள்ளவன் பார்ப்பானா? மனிதாய் மனுஷன் பார்ப்பானா? ஏண்டா இப்படி வெறி பிடித்தவர்களாக இருக்க உலகமே காரி துப்புகிறது, இப்படி ஒரு நாடா? இப்படியுமா நடப்பாங்க? அப்பட்டமாக விசாவில் பாரபட்சம், அதிக நாட்கள் விசா கிடையாதுங்கிறான், வந்து தங்கிவிட்டால் அவனுக்கு பாரபட்சம், இது ஒரு அநீதி என்ற காரணத்தினால் நாம் சிஏஏவை எதிர்க்கிறோம். சிஏஏ வந்து மதுரை முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தினாலும் வழங்கிக்கணும்,
சிஏவை எதிர்க்கிற காரணம் என்னவென்று சொன்னால், எவனுக்கு பாதித்தால் அநியாயம் தானே, ஏன் அநீதிலைக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாசன பிரகாரம் நீ கூப்பிட்டு வந்திருக்கிறான், இராணுவத்தை மீறி ஒளிஞ்சு கள்ளத்தனமாக வரல இப்படிங்கிறது சிஏஏ. நல்லா வழங்கிட்டீங்களா? சிஏஏக்கு எதிராக போராடுவது எதுக்கு என்று கேட்டால், அஸ்ஸாம் மக்களுக்காகத்தான். அந்த சிஏ சட்ட பிரகாரம் என்ன சொல்லுது, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து யார் வருவா, அந்த அஸ்ஸாமுக்கு தான் வருவான், பார்டரில் விடுவான். அங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு குடியுரிமை கொடுப்போம், முஸ்லீமுக்கு கொடுக்க மாட்டோம், இப்படி சொன்னாயானால் ஒன்று ஒன்றா நீ செய்வ என்பதற்கு நம்ம எதிர்க்கிறோம். இது சிஏ வழங்கிட்டீங்களா? சிஏ எதுக்குத்தான் வேணும்? கடைசி வந்து எதிர்ப்போம். ஏன் சிஏயை வைத்து கொண்டு தான் இந்த விசா கிசா எல்லாத்துலேயும் பாரபட்சம் காட்டுறான், ஒன்றுலையும் காட்டுமா. அந்த இந்த உணர்வை கண்டிக்காமல் விட்டோம் என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது கூட முஸ்லீமுக்கு ஒரு பீஸு, முஸ்லீம் அல்லாத ஒரு பீஸுன்னு சொல்லுவான். கோர்ட்டில் ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டுறீங்கல்ல, முஸ்லீமாக இருந்தால் 100 ரூபா கொடு, முஸ்லீம் அல்லாட்டி 10 ரூபா கொடுமா, அப்போ இந்த வாசலை திறக்க முடியாது என்பதற்காக வேண்டி சிஏயை கொண்டு வந்த உடனேயே நாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதோடு நின்று தொலைஞ்சான்னு சொன்னால் அஸ்ஸாம் மேட்டராக போயிருக்கும். அதுக்கு நம்ம போராடித்தான் ஆகணும் அந்த மக்களுக்காக வேண்டியும். அந்த 700,000 பேருக்கும் அந்த அவர்கள் மனிதர்கள் தான், அவர்கள் கேம்பில் அடைக்கப்பட்டிருந்தால் நம்ம அடைக்கப்பட்டால் என்ன மாதிரி துன்பங்கள் அனுபவிப்போம், அப்படி நினைத்து போராட வேண்டும். இது ஒன்றாச்சா? இதில் வந்து போதுமான எதிர்ப்பு இல்லைன்றவன என்ன செஞ்சாங்க என்று கேட்டால், அடுத்த ஸ்டெப்பு அஸ்ஸாமில் செஞ்ச மாதிரியே இந்தியா முழுசும் என்ஆர்சி கொண்டு வரும். அங்கே அதுக்கு தான் போராடிக்கிட்டு நல்லா விளங்கணும். அஸ்ஸாம் பிரச்சனை சிஏ முடிஞ்சு விட்டது, அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அஸ்ஸாமில் செஞ்ச வேலையை நாடு பூரா செய்வோங்கிறான். நாடு பூரா எதுக்கு செய்கிற? அஸ்ஸாமில் வெளிநாட்டு பார்டர், வெளிநாட்டுக்காரன் வர முடியும், வந்து இருக்கிறான், அதுக்கு ஆதாரம் இருக்கிறது, நம்ம அழைச்சி இருக்கிறோம், அஸ்ஸாமில் அகதிகள் இருக்கிறார்கள் என்பது உலகத்துக்கு தெரிந்த ஒரு விஷயம். அங்கனை கணக்கெடுத்து இந்தியனையும் இந்தியன் அல்லாதனையும் பிரித்து எடுத்த என்று சொன்னால் அது ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அது பாரபட்சமாக பிரிச்சிருக்கிறார். என்ஆர்சி கொண்டு வந்து ஓகே. இப்போ என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த மாதிரி சட்டத்தை நாங்கள் இந்தியா முழுசும் கொண்டு வருவோம், மதுரையிலே வந்து கணக்கெடுப்பான். கணக்கெடுத்து அப்படி எடுப்பான், அங்கே தான் பிரச்சனை. உங்களுக்கு சிஏயில் பிரச்சனை கிடையாது, என்ஆர்சிங்கிற முறையில் என்ன செய்ய போகிறான்னு கேட்டால், மதுரையில் வந்து கணக்கெடுப்பான். என்ன கணக்கெடுப்பான்? உங்கள்கிட்ட கேட்பான், எங்கே பிறந்தியே? இங்கே தான் பிறந்தோம். பிறந்ததுக்கு என்ன ஆதாரம்? சின்ன வயசாலும் கொடுத்துருவீங்க, 66 பிந்தி வந்தாளுக்கு கொடுத்துருவீங்க. 66ஆம் ஆண்டு தான் பதிவு செய்யணும்னு சட்டம் வருது. இந்த பேர் பிறந்தது இறந்ததெல்லாம் பதிவு செய்யணும்ல ஆஸ்பத்திரியில், இந்த பதிவு செய்கிற சட்டம் வந்து 66ல் வருது. அதுக்கு முன்னாடி பிறந்தவனுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டும் இருக்காது. 60ல் பிறந்தவனுக்கு பர்த்டே இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த காலத்தில் வந்து எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் தான் நம்ம அப்பா பாட்டெல்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்தாங்க. அப்போ வயசான ஆளுக்கெல்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்கள்கிட்ட கேட்பான், என்ன கேட்பான், நீ எங்கே பிறந்த, இந்தியாவில் பிறந்த, என்ன ஆதாரம், முடிப்பீங்க திரு திருண்டு. இந்தியாவில் பிறந்தா இந்தியன் தான், இந்தியாவில் பிறந்ததுக்கு ஆதாரம் கேட்குறானே, இந்தியாவில் பிறந்ததுக்கு யார் ஆதாரம் கேட்கறான்? 66ல் பிறந்தவன் காட்டிடுவான், நான் இந்தியாவில் பிறந்தேன்னு சொல்லி. அப்படி காட்டினாலும் விடுவானான்னு கேட்டால், அப்போ விட மாட்டான். நீ இந்தியாவில் பிறந்தப்பா, நீ பிறப்படிப்படையில் இந்தியனாக உர, நீ இந்தியனாக உரத உங்கள் அப்பா இந்தியனாக இருக்கணும், உங்கள் அப்பா இந்தியனாக, உங்கள் பாட்டை இந்தியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்னு கேட்டால், நீங்கள் இப்போ நீ எப்போ பிறந்தன்னு கேட்பான். நீ என்ன செய்வீங்க? 70ல் பிறந்தேமீங்க, இந்த அருகு சர்டிஃபிகேட்டு, சரி 70ல் பிறந்துட்டேன். 70ல் பிறந்த நீ இந்தியனாக முடியுமானு முடியாது. ஏன்? இந்தியருக்கு பிறந்தா தான் இந்தியன். அப்போ உங்கள் அப்பா இந்தியன் நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்? வெளிநாட்டு வந்த இந்த நாட்டுக்காரன் தானே, நீ இந்தியன் சொன்னால் நீ இந்தியாவில் பிறந்திருக்கிறாய், நீ இந்தியராக இருந்தால் பத்தாது, உங்கள் தகப்பனாரும் தாயாரும் இந்தியராக இருக்கணும், அவங்க இந்தியர் தாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இல்லை. உங்கள் தகப்பனாருக்கு என்ன ஆதாரம் கொடுப்பியே? அப்போ கிடையாது. உங்கள் தாயாருக்கு என்ன ஆதாரம் கொடுப்பியே? அப்போ நீ இந்தியன் இல்லை. வேறு வேறு அந்த ஆதாரம் இந்த ஆதாரம் கேட்பாங்க, நிறைய கேட்பான். இப்படி கேட்டு என்ன செய்வான்ட்டு கேட்டால், எல்லா இது முஸ்லீம் இங்கே தான் எல்லோரும் பாதிக்கப்படுறான். சிஏஏயில் தான் முஸ்லீமுக்கு பாதிப்பு, அஸ்ஸாம் முஸ்லீமுக்கு பாதிப்பு, அதுவும் என்ஆர்சியில் வந்து அனைவருக்கும் பாதிப்பு, அனைத்து மக்களும் பாதிக்கப்படுவார்கள். கேட்பான், என்ன ஆதாரம் இருக்காது, நீங்கள் பிறந்ததுக்கு ஆதாரம் கொடுத்துருவீங்க, அதுவும் யார் கொடுப்பீங்க? 66 பிந்தி உள்ளவங்க கொடுப்பீங்க. 66 முந்தி உள்ளவன் அவன் பிறந்ததுக்கு ஆதாரம் காட்ட மாட்டான், அவன் தகப்பன் பிறந்ததுக்கு ஆதாரம் காட்ட மாட்டான். அப்போ உங்கள் தகப்பனார் வந்து 1950 அப்புறம் இந்தியாவில் பிறந்தார் என்பதற்கு நீ ஆதாரம் காட்டு.
ஆதாரம் இல்லைன்றவானா ஆதாரம் காட்ட இயலாது. அப்புறம் என்ன செய்வான், அதெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நீ இந்தியர் நீ இந்தியர் இல்லைன்னு பிரிக்க போகிறான். இதில் ஒன்று விஷயம் என்னென்னு கேட்டால், முஸ்லீம்களாவது என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த அரபு நாடுகள்லாம் திறந்த பிறகு எல்லோரும் பாஸ்போர்ட்டும் கைமா தெரிகிறாங்க, ஒரு ரெக்கார்டு இருக்குது முஸ்லீம்கள்ட்டையாவது என்ன தேர்ந்தார் பாஸ்போர்ட் இருக்கு மாதிரி. நீ தானே கொடுத்த, இந்திய குடிமகன் சொல்லி தானே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிற, இந்தியக்காரன் சொல்லி தானே விசா எனக்கு தர்றான் அப்படின்னு சொல்லி காட்டிவிட்டு பாஸ்போர்ட்டை வச்சா நீ தப்பிச்சுக்கிருவீங்க. இந்து மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கிராமத்தில் உள்ளவனுக்கு பாஸ்போர்ட் இருக்குமா? நம்மளாவது கொஞ்சம் தப்பிச்சுக்கிருவோம் முஸ்லீம்கள் என்ன அரசியல. முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட வருவான் என்ன செய்வான் என்னடான்னு கேட்டால், ஒன்றுமே அவன் இருக்காது, இந்த வாக்காளர்கிட்டையே தான் காட்டுவான், அடி அதிகபட்சமாக ஓட்டர் ஐடியே காட்டுவான். ஏன்னா ஓட்டர் ஐடி 2000 ரூபா 4000 ரூபா கிடைக்கிறனால எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க, ஓட்டு போட்டு 6000 ரூபா 4000 ரூபா கொடுக்குறாங்க இல்லை, அதுக்காக வேண்டி எல்லாருக்குமே ஓட்டர் ஐடி இருக்கும், இந்த ஓட்டர் ஐடி தான் காட்ட முடியும். ஓட்டர் ஐடி ஆதாரமானு கேட்டால், ஓட்டர் ஐடி ஆதாரம் கிடையாது. ஏன், இந்தியாக்காரன் வெளிநாட்டில் இருக்கான்னு வைங்க, அவன் ஓட்டு போட முடியாது, இந்த இங்கே இருந்து தான் போட முடியும். அப்போ ஓட்டர் ஐடி என்பது வந்து இங்கே இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக வச்சுக்கிறானே தவிர இந்தியன் என்பதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆதார் கார்டு இருக்க, ஆதார் கார்டில் என்ன எழுதி வச்சுருக்கிறான், ஆதார் கார்டு அட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்திய குடிமகன் என்பதற்குரிய ஆதாரம் ஆகாது, கவனமாக எழுதி வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஆதாரை கொண்டே கொடுப்பீங்களா, இந்த இருக்கு நான் இந்தியன் எங்கே இருக்குது அதில் என்ன எழுதியிருக்கு, இது இந்தியன் என்பதுக்கு ஆதாரம், நீ இப்படி ஆள் இருக்கிற அதுக்கு தான் ஆதாரம், நீ இந்தியனுங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. இந்த அட்ரஸில் நீ இருக்கிறாய், வெளிநாட்டில் வந்திருக்கலாம், அகதியாக இருக்கலாம், ஏதோ வேலைக்கு வந்திருக்கலாம், நீ இந்தியன் என்பதற்கு இந்த ஆதார் ஆதாரம் கிடையாது. அப்போ எப்படி நிரூபிப்பான் இதை? நான் சொல்லலை, இந்துக்களுக்காக வேண்டிய இந்துத்துவாவை பாஜகவை விட தீவிரமாக தூக்கி பிடிக்கிறது சிவசேனா. சிவசேனாவுடைய முதல்வர் சொல்றார் இன்னைக்கு, இந்த என்ஆர்சி என்பதை முஸ்லீம்கள் மட்டுமல்ல இந்துக்களுக்கும் நிரூபிக்க முடியாது. நீங்க சொல்லி முஸ்லீம் பிரச்சனை நினைக்கிறீங்க, இந்து சாதாரண இந்து மக்கள் இந்தியன் எப்படி நிரூபிப்பான், அவனுக்கு நிரூபிக்க முடியாது. அப்ப அதிகமான அளவில் இந்துக்களும், இந்துக்கள் என்றால் கீழ்நிலை இருக்காங்கல்ல, படிப்பறிவு இல்லாமல் கிராமத்தில் வாழக்கூடிய அடித்தட்டு மக்கள், அந்த மக்கள் எல்லாம் இந்தியர் இல்லை என்று சொல்லப்பட போகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த கணக்கு அடக்க வரும்பொழுது உன் தகப்பனார் எங்கே பிறந்தார், அந்த பிறந்த இடத்த சொல்லுமா, அவர் இந்தியாவில் பிறந்தார், இந்தியாவில் பிறந்த நீ தானே சொல்ற ஆதாரம், நாங்கள் சொல்லணும்ல, இல்லை ஆதாரம் இல்லை. அப்ப என்ன செய்வான் அந்த அதிகாரிகள், அதிகாரிகள் நம்ம நாட்டு அதிகாரி எப்படி இருக்கான், சாவு சர்டிபிகேட்டு கூட லஞ்சம் கேட்குறான், செத்து போனான்னு ஒரு சர்டிஃபிகேட்டு கேட்டால் அவன் எவ்வளோ கவலையில் வருவான், என் தகப்பனார் செத்துட்டாருங்கிற எவ்வளோ வேறு சந்தோஷத்துக்கு கேட்டாலும் பரவாயில்லைங்கிறான், அதுவும் தப்பு தான். ஆனால் ஒரு சாவுக்கு போய் என் தகப்பனார் இறந்துட்டாரியா, இந்த அறியா ஜமாத்தில் அடக்கம் பண்ணியிருக்கோம், டாக்டர் சர்டிஃபிகேட் டாக்டர் சர்டிஃபிகேட் கொண்டு கொடுக்குறோம், எதுக்கு செத்துட்டாருங்கிறதுக்கு, ஜமாத்தில் அடக்கம் பண்ணியிருப்பாங்கள்ல கபிரஸ்தானில் இத்தனை மணிக்கு இந்த அடைக்கிட்டோம், அது ஒரு சர்டிஃபிகேட், இது ரெண்டையும் கொடுத்து டெத்து சர்டிஃபிகேட் கொடுறான்னு கேட்டால் 5000 ரூபா கொடுக்குறான். எப்படிப்பட்ட நாடு, இப்படிப்பட்ட நாட்டில் இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உங்கள்கிட்ட வருவான் அதிகாரி, அவன் தான் வரப்போகிறான், எவன் டெத்து கொடுக்குறானோ, எவன் பெர்த்து கொடுக்குறானோ, எவன் ரேஷன் கார்டு கொடுக்குறானோ, அந்த அதிகாரியை தான் அங்கே வருவானே தவிர இதுக்குன்னு ஆகாயத்திலேருந்து யாரும் இறங்க மாட்டாங்க. அப்பளுக்கு இல்லாத பரிசுத்தவான்கள் யாரும் வரமாட்டார்கள். யார் வருவா, இந்த அதிகாரி தான் வருவான், வந்து என்ன செய்வான், என்னடா இருக்குது அப்பனுக்கு இல்லை, சரி ஒரு 20 லட்சம் ரூபா கொடு, ஏன் குடியுரிமை மேட்டரில் வேற விஷயத்து 100 ரூபா வாங்கிக்கலாம், அடைய நீ குடி 20 லட்சம் ரூபா நீ கொடுக்கல என்று சொன்ன நீ முகாமுக்கு போயிடுவ, அடைச்சி வச்சிருவோம், உன் சொத்து உனக்கு இல்லை, உன் வீடு உனக்கு இல்லை, உனக்கு கல்வி இல்லை, உனக்கு எந்த விதமான ரேஷன் கார்டு இல்லை, அடிப்படை வசதி இல்லை, முகாமில் அடைத்திருவோம்னு சொன்னா அதுலேயும் தப்பிப்பதற்காக வேண்டி 20 லட்சம் கொடுப்பானே இல்லையா, 50 லட்சம் கூட ஆளை பார்ப்பான், இவன் உனக்கு குடியுரிமை வேணாமா வேணாமா, அது முடிவு செய்கிற ஆள் யார், அதிகாரி தான். இந்த அதிகாரி எஸ் என்று எழுதினா ஏன் இதை சொல்றேன் கேட்டா, எவ்வளவு ஆதாரம் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க என்பதை அஸ்ஸாமில் காட்டினாங்க. அஸ்ஸாமில் என்ஆர்சி எடுத்தாங்க இல்லை, அவன் என்ன செஞ்சிருக்கான்னு, பங்களாதேஷ் காரணம் மட்டும் எடுத்தால் பரவாயில்லைங்களாம், அவன் என்ன செஞ்சான், உலகமே சந்தி சிரிக்குது. இந்தியாவுடைய ஜனாதிபதியாக பஹருதீன் அலி அகமது தெரியுமில்ல, 1971 அந்த பங்களாதேஷ் யுத்தம் நடக்கும் பொழுது இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது நாட்டுக்கு ஜனாதிபதி யாரு, பஹருதீன் அலி அகமது, அவர் குடியரசுத் தலைவராக இருக்கார். அவருடைய குடும்பத்தார்கள் அவங்க அகதியில் கொண்டு வச்சுட்டாங்க. இப்போ பஹருதீன் அலி அகமது அவர் யார், இந்தியரா இல்லையா, இந்தியர் இல்லாத ஒருத்தராக இந்தியாவில் வந்து ஜனாதிபதி ஆக முடியும்,
அவர் நேருவோட பயணித்தவர், அவர் காந்தியோட பயணித்தவர், சுபாஷ் சந்திரஸ் போஸோட சேர்ந்து போராடியவர், அப்ப காங்கிரஸ்ல முக்கியமான இடம் வகித்தவர், ஜனாதிபதியாகவும் ஆனவர். அப்ப இந்தியாவின் ஜனாதிபதியா ஒருத்தர் ஆதாரத்தை சொல்றாரு. நீ சொல்லிட்டு போ, நீ இந்தியன் இல்லைங்கிற ஒரு அதிகாரி, அதை ஏத்துக்கிட்டு குடிய அகதியில் தள்ளி விட்டாங்க. அட குடியரசுத் தலைவர் நான் இருந்திருங்க, அதெல்லாம் பேசாத நீங்க இல்லை, அப்பனை ஏக்கு பேர் அப்பி போட்டிருக்கேன். என்ன செய்வாங்க, அப்துல் காதருக்கு பதிலாக அப்துக்கு டிக்கு பதிலாக டீ போட்டீங்கன்னு வைங்க, நீ அதில் டீ போட்டிருக்கு, இதில் டீயை போட்டிருக்க, நீ வேற ஆளுவாங்க. ஏன் அப்படித்தான் நம்ம வச்சுருக்கோம். ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரியா இருக்கும், ரேஷன் கார்டில் ஒரு மாதிரியா இருக்கும், வாக்காளர் ஒரு மாதிரியா இருக்கும், பள்ளிக்கூடத்து சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரி, நம்ம பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமாக எழுதி வச்சுருப்பானுவோம். அதை வச்சுக்கிட்டே உங்களை இல்லைன்னு வானுங்களே, அப்படிலாம் பர்ஃபெக்டாக வைக்கிற ஒரு நாடா, என்னது வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸ்பெல்லிங் சரியில்லைம்பாங்க, நம்ம அட்ரஸ் வாடகைக்கு மாறிக்கிட்டே இருப்போம், காஜ்மார்த்தூரில் தெற்கு வாசல் போயிருப்போம். அப்போ என்ன செய்வோம், அதில் காஜ்மார்த்தர்னு போட்டிருக்கோம் இதில் ஆதார் கார்டில் இருக்கிற தெற்கு வாசல், நீ அது காஜ்மார்த்து போட்டிருக்கிற தெற்கு வாசல் இருக்கிற, அதனால வெளிநாட்டுக்காரன். அப்போ என்ன செய்யறது, உன்னை இந்தியாக்காரன் ஆக்குறதா இருந்தால் இந்த வீட்டை எழுதி கொடுமா, சரின்னு கொடுப்போம். ஏன் இந்தியா ஒரு சின்ன நாடு இல்லாட்டி நாடற்றவனா போயிடுவோமுங்க, நாடற்ற அகதியாக ஆக்கினால் அதனுடைய ரிசல்ட் என்ன, எதுவும் இல்லை. உங்களுக்கு சொத்து சுகம் வீடு வாச கல்வி உரிமை எதுவுமே இல்லை, வாழ்நாள் பூரா சிறைச்சாலை தான். நீங்க மட்டும் இல்லை, உங்க சந்ததி பூரா நீங்க அகதினா, உங்க புள்ள அகதி, உங்க பேர் அகதி. அகதிங்கிறதாவது இந்த நாட்டிலிருந்து வந்த அகதின்றது ஒரு அடையாளம் இருக்கிற அகதி, நீங்கள் அடையாளமே இல்லாத அகதி. எந்த நாட்டு அகதி நீங்க, அதுவும் சொல்ல இயலாது. எத்தனை பேர் அகதிகள் இருக்கிறாங்க, அவன்லாம் மியான்மர் அகதி, அந்த அகதி சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் மியான்மர்லையா கெஞ்சி கெஞ்சி போய் குடியுரிமை வாங்கிக்கலாம். அடே நான் இந்தியர்ல எங்கடா என்னை அனுப்புவேன், நான் எந்த நாட்டிலேருந்து வந்த அகதி சொல்லு, அதெல்லாம் நீ அகதி. அப்போ என்ன செய்ய போகிறான், இவன் எடுக்கக்கூடிய என்ஆர்சிங்கிறது தான் டேஞ்சர், சிஏஏங்கிறது டேஞ்சர் அவனுக்கு, அஸ்ஸாம் மக்களுக்கு. இந்த என்ஆர்சி வர்றது எதுக்குன்னு கேட்டால், இங்கே உள்ளவர்களை யாரை கூட இந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, இந்த அவர் இந்த கமிஷனர் இருக்காருன்னா அவர் கூட அகதியாக போட்டுருவாங்க நினச்சா, சிரிக்கிறதுக்கு சொல்லலை. ஏ ஜனாதிபதியை போட்டவன் போட மாட்டானே, அஸ்ஸாமில் ஒரு ஜனாதிபதியுடைய குடும்பத்தாக்கிட்டான். அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து அன்வரா தைமூருங்கிறவங்க முதலமைச்சராக இருந்தாங்க, ஒரு அம்மா முஸ்லீம், அன்வரா தைமூருங்கிற ஒரு அம்மா வந்து அஸ்ஸாமில் 6 மாதம் முதலமைச்சராக இருந்தாங்க, உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்திரேலியாவுக்கு சிகிச்சைக்கு போயிட்டாங்க. இவங்க சிஏயை கொண்டு வந்தோன்னு வேகமாக வந்து நம்மளை சேர்த்துக்கிறேங்கன்னு கொடுக்குறாங்க, நீ இந்தியா இல்லைன்ட்டானுவ. அஸ்ஸாமில் இந்த நாட்டில் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும், நீ ஆதாரம் தந்தா விட்டுருவான்னு நீ நினைக்கிற, நீ ஆதாரம் வச்சிருக்கிறவனுக்கு இல்லைம்மா ஆதாரம். அந்த அம்மாவுக்கு இருக்குது, என்ன ஆதாரம், சட்டசபையில் இருக்கடா, அந்த அம்மா பதவி ஏற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு குடியரசுத் தலைவர் குடும்பத்துக்கு இல்லைங்கிறான், அது வாச்சு குடும்பத்துக்கு இல்லைங்கிறான், இதில் நேரடியாக அந்த அம்மாவுக்கே இல்லைங்கிறான், யாருக்கு, முதலமைச்சருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு இல்லைன்னு சொன்னால் அப்போ எடப்பாடிக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டானா, ஓபிஎஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டான், சிரிக்கிறீங்க நெசமாக சொல்லுவான். அந்த அதிகாரி நினைத்தால், வரக்கூடிய அதிகாரி நீங்கள் வந்து சரியான முறையில் குளிப்பாட்டவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்க, எடப்பாடி அவர் முதலமைச்சர் நினைச்சிட்டு இருப்பார், சீல் வச்சு அனுப்பி விட்ருவான், அங்கேருந்து வரவங்க அகதி வாங்குவாங்க. ஜெயலலிதா அம்மா பெங்களூரில் போனவொன்னே முதலமைச்சரை போய் கழட்டி கொண்டு வந்தாங்க, இல்லை அந்த மாதிரி என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் கழட்டி போட்டு லாரியில் ஏறுங்கன்னு ஏற்றி முகாமில் கொண்டு எடப்பாடி அடைச்சி போடுவாங்க. சீரியஸ்னஸ் விளங்காமல் ஏதோ முஸ்லீம் பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு செய்கிற கொடுமை, பெண்கள்கிட்ட என்ன செய்வாங்க, இப்போ என்ன செய்யணும், ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு கற்ப விலை பேசுகிறாங்க, நீ எனக்கு இணங்கினா தான் உனக்கு ரேஷன் கார்டு தருமே, அந்த முதியோர் உதவி வாங்கி விதவை உதவின்னு போனீங்கன்னு வைங்களேன், அந்த அதிகாரிக்கு வந்து நீங்கள் இப்போ இரையாகணும். அந்த மாதிரியான ஒரு நாட்டில் வந்துக்கிட்டு பெண்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுப்பான், நீ ஒன்று ஆதரவுலாம் இல்லை, நான் நினச்சா இல்லைன்றுவேன், நான் நினச்சா தான் இருக்கும், நான் நினச்சா பிரதமருக்கு இல்லைமே, நான் நினச்சேன்னா முதலமைச்சருக்கு இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னால் வாழ்வா சாவாங்கும்போது என்ன நடக்கும். அப்போ எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க, அது ஏதோ முஸ்லீம் பிரச்சனை மாதிரி ஒதுங்க பார்க்குறீங்க. அனைவருக்கும் உள்ள அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது என்ன செய்யணும், நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து கார்கில் போர் தெரியுமா உங்களுக்கு, கார்கில் போர்னா என்ன, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது கார்கில்ங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு இடம், இந்த கார்கில்ங்கிற இடத்துக்குள்ள பாகிஸ்தான்காரன் ஊடுருவி வந்துட்டான், 100 கிலோமீட்டருங்க, சும்மா இல்லை, பார்டரில் வரலவன், 100 கிலோமீட்டர் பாகிஸ்தான் இராணுவம் ஊடுருவி வந்து கார்கில்ங்கிற மலை உச்சியில் உட்காந்து
அவனுக்கு டெண்ட் அடிச்சு சோறாய் தின்னுட்டு இருக்கான் பல மாதங்களாக. இதை வந்து வாஜ்பாய் அரசு கண்டுபிடிக்க முடியல. உள்ள உத்தரவு வச்சுக்கிறோம், சேட்டலைட் விடுறோம், அது இறங்குறாங்க. எது தெரியல, இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான்காரன் நுழைஞ்சு கார்கில் பூரா அவன் கைப்பற்றிக்கிட்டான். அப்புறம் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் தான் மேலே ஏதோ அடுப்புலாம் புகையுது, ஒரு குடிசையெல்லாம் தெரியுதுன்னு சொன்ன உடனே அப்புறம் போய் பார்த்தா அவங்க வெப்பன்ஸோட பயங்கர ஆயுதங்கள் இருக்காங்க. அவன் சும்மா குடி இருக்கல, அவன் என்ன செய்கிறான், பயங்கரமாக மினி ராக்கெட்டுகளையும் பெரிய பெரிய மிஷின் கன்களையும் வைத்து கொண்டு நிற்கிறான். அதை அவன் விரட்டுறதுக்காக யுத்தம் நடக்கிறது. கார்கில் போர்ன்றதுக்கு பேர், இவங்களா உள்ள விட்டுட்டு இவங்களே யுத்தம் நடத்துனாங்க, அது வேறு தனி விஷயம். இப்படி யுத்தம் நடந்து அந்த கார்கில்ல விரட்டி விட்டாச்சு. அந்த போரில் அஸ்ஸாமியை சேர்ந்த சனா உள்ளாண்டு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தளபதியாக இருந்து விரட்டுறார். கார்கில் போரில் இந்திய சார்பாக சனா உள்ளாங்கிற ஒரு இராணுவ தளபதி, குட்டி தளபதி, சின்ன தளபதி, சின்ன படைக்கு தளபதி, அவர் என்ன செய்கிறார், ஒரு ரெஜிமெண்ட் வச்சுருப்பாங்கல்ல, அதனுடைய தளபதியாக இருந்து பாகிஸ்தானுக்கு வந்து தண்ணி காட்டுறாரு. அதுக்காக வேண்டி ஜனாதிபதி அவருக்கு வீர பதக்கம்லாம் கொடுக்குறாரு. யாருக்கு, சனா உள்ள நல்ல வேலை செஞ்சீங்க, நாட்டுக்காக பெரிய தியாகம் செஞ்சீங்க, பாகிஸ்தான்காரன் விரட்டினீங்க, இந்தாங்க வீர பதக்கம் என்று வீர பதக்கம்லாம் ஜனாதிபதி அணிவிக்கிறார். அதெல்லாம் வீடு பூரா மாட்டி வச்சுருக்கிறார். அவர் அவர் இல்லைன்ட்டானுவ யாரு, கார்கில் போருக்காக வேண்டி போராடி தியாகம் பண்ணி ஜனாதிபதிட்ட வந்து விருது வாங்கினவர். இந்த விருதையெல்லாம் காட்டுறாரு யார்கிட்ட, அதிகாரிகள்ட்ட. நான் இந்தியன் தான், என்ன பாதாரம், இந்த பாரு கார்கில் அதை தூக்கி போடு, இது என்ன இந்த பதக்கத்தை பாரு அதை தூக்கி போடு, வேற என்னது நீ வந்து காணாதுல காவணப்பட்ட, இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, இப்படி சொல்லி அவனை இந்தியர் இல்லைன்னு ஆக்கி அகதி முகாமில் இருக்கிறான் அந்த ஆள் சனா உள்ளா. சனா உள்ள வேடிக்கை என்ன தெரியுமா, சனா உள்ள குடிமகன் இல்லைன்ட்டாங்க, சனா உள்ள மனைவி குடிமகள். எப்படி கதை, ஒருத்த மகன் வெளிநாட்டுக்காரன் சொன்னால் இவ அவன் வந்து அங்கே இந்த இந்தியா காரியம் ஓன் சட்ட பிரகாரமே இந்தியா காரியை கல்யாணம் பண்ண இந்தியக்காரன் தானே, தாய் தப்பு ஒருத்தர் இருந்தால் ஆக்கணும்னு இருக்கா இல்லையா. அப்போ சனா உள்ளா வந்து இந்தியன் கிடையாது, சனா உள்ளா மன, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இங்கே நடக்கும். எப்படி செய்வான், அப்துல் காதர் அகதின்றுவான், அப்துல் காதர் பொண்டாட்டி அகதி இல்லைன்றுவான், அப்துல் காதர் ஃபுல்லாக வந்து அகதியுமா, அப்துல் காதர் அகதி இல்லைம்மா, நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடப்பீங்க, மகன் இங்கே, அப்பா இங்கே, பொண்டாட்டி இங்கே, புருஷன் இங்கே, தாய் இங்கே, பிள்ளை இங்கே. இதுதான் சனா உள்ள குடும்பத்துக்கு நடந்திருக்கிறது. சனா உள்ளாவுடைய மகனுக்கு இல்லைன்ட்டான். சனா உள்ளாவுடைய மகன் வந்து அஸ்ஸாமுடைய கவுஹாத்தியுடைய ஹைகோர்ட்டுடைய வக்கீல், அவர் வக்கீல்னா அவரை சட்டம் படிச்சிருப்பார், அவர் இராணுவ வீரர், இராணுவ தளபதியாக இருந்தவர். அவருடைய மகன் அஸ்ஸாமில் உள்ள கவுஹாத்தியுடைய அஸ்ஸாம் மாநில ஹைகோர்ட் இருக்கும்ல, அந்த ஹைகோர்ட்டில் வக்கீலாக பணியாற்றக்கூடியவர். அவருக்கு இல்லைன்ட்டாங்க. என்னடான்னு கேட்டால், உங்கள் அப்பா இல்லை, நீ இல்லை, அம்மா குடிமகன் ஒத்துக்கிட்டியடா, அம்மா குடிமகனாக ஒரு ஆள் இருந்தால் போதும்னு சட்டத்தில் இருக்கிறது, அம்மா குடிமகன் தான், அதெல்லாம் பேசாத. என்னண்டு இன்னும் சொல்ல போனால், இந்த போலீஸ்காரங்களாம் சொல்கிறேன், ரிசர்வ் படை இருக்குல்ல, ரிசர்வ் படையில் உள்ள 20 பேரை இல்லைன்ட்டாங்க ஒட்டுமொத்தமாக. ரிசர்வ் போலீஸ் 20 பேரா, அஸ்ஸாம் போலீஸில் இருக்கிறான், அஸ்ஸாமுக்காக போகிறான், அஸ்ஸாம் உத்தரவை கேட்டு கலவரத்தை அடக்கிறதுக்கு போகிறான், அதிகாரிகளுக்கு பாதுகாப்புக்கு போகிறான். அந்த மாதிரி இந்த ரிசர்வ் போலீஸ் படையில் உள்ள 20 வீரர்களை கூப்பிட்டு, நீங்கள்லாம் இந்தியர் இல்லைன்ட்டா, இப்போ ஸ்டில் வீரனாக இருக்கிறான், ரிட்டையர் இல்லை, இப்போ வந்து வீரராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களே இல்லைங்கிறான். அப்போ என்ன வழங்குறீங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம வந்து போலீஸ் கமிஷனராக இருக்கிறோம் அதுவே ஆதாரம், நம்ம முதலமைச்சராக இருக்கிறோம் அதுவே ஆதாரம், நம்ம கான்ஸ்டபிளாக ஏ1 ஏ கிரேடாக இருக்கிறோம் அதனால் அது ஆதாரம், நம்ம ஏட்டையவாக இருக்கிறோம் அது ஆதாரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஆதாரம் நீங்கள் நினச்சிக்கிற வேண்டியதான், அவன்கிட்ட ஆதாரம் கிடையாது, நீங்கள் நினச்சிக்கிறலாமே தவிர அவன் எதை ஆதாரமாக்குவான்டா, எதை வேண்டாலும் ஆதாரமாக்குவான், எதை வேண்டாம் இல்லைம்மா. அப்போ என்ன நடக்கும், இந்த என்ஆர்சி என்று எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி யாரெல்லாம் லஞ்சம் தரவில்லையோ, யார் வந்து அவங்களை இணங்கவில்லையோ, யார் வந்து முன்பகை இருக்கிறதோ, ஒரு கமிஷனருக்கும் இங்கே உள்ள ஒரு தாசில்தாருக்கும் ஏதோ ஒரு வகையில் முட்டிக்கிறிச்சின்னு வைங்க, இந்த தாசில்தாரை போட்டு விட்ருவாங்க என்ஆர்சிக்கு, அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், வரட்டும் இந்த கமிஷன் நம்மகிட்ட வருவார், அவன் என்ன செய்வான், கமிஷன் இல்லைன்றான். அப்போ இந்த தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரிட்ட சண்டை இருக்கும், ஏதாவது மோதிருப்பீங்க, அது பெரிய அதிகார கணக்கு வச்சுக்கிட்டு இருப்பான், உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பான்னு வைங்க, இல்லைன்னு ஆக்கிடுவான். அப்புறம் இல்லைன்னு கொண்டே போட்டுட்டோம்னு சொன்னால் தீர்ப்பாயத்தில் போய் அதை கேஸ் நடத்தி வர 10-15 வருஷம் ஆகி போயிடும், அதுக்கு பிறகு அவன் இருக்குன்னு சொல்லுவானா இல்லைன்னு சொல்லுவானா சொல்ல முடியாது. அப்போ என்ன மாதிரி விஷயம்னு கேட்டால், அந்த என்ஆர்சி என்பது வந்து குடிமகனாக இருக்கிறவனை ஏண்டா மறுபடி குடிமகனை விசாரிக்கிற, என்ன தேவை, முதல்ல அஸ்ஸாமுக்கு தேவை ரீசன் இருந்துச்சு, அஸ்ஸாமில் 1 கோடி பேர் வந்துட்டாங்க ஓகே, அந்த மாநிலத்து மக்களே போராடுறாங்க அது ஓகே, வெளிநாட்டுக்காரன் இருக்கிறானா கண்டுபிடி,
வெளிநாட்டுக்காரன் இருக்கிறான் என்று திட்டவட்டமாக தெரிஞ்ச ஒரு மாநிலமாக இருந்தால் அவனை கண்டுபிடி. இங்கே என்ன வெளிநாட்டுக்கு என்ன வேலை இருக்கு? இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக இருக்கிறோம். வெளிநாட்டுக்காரன் உனக்கு எவனை பற்றியாவது புகார் வந்தால் அவனை கேளு, நீ என்ன செய்யலாம்? ஐயா, எங்கள் தெருவில் ஒருத்தன் வந்து இருக்கிறான், அவன் எங்கள் ஊருக்காரன் இல்லை, எங்கள் நாடு மாதிரியும் தெரியலை, பாஷெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, வெளிநாட்டுக்கார மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு ஆதாரத்தோட புகார் வந்தால் அவனை கூட்டிகிட்டு போய் என்ஆர்சியில் கேளுறா. அதை நீ செய்யணும். எவனை பற்றியாச்சும் வெளிநாட்டுக்காரன் ஊடுருவி வந்து விட்டான் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க புகார் சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்காரன் வந்துட்டான்னு சொல்லி. அப்படி வந்தார்களே ஆனால் அப்படி ஒன்று ரெண்டு ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் மதுரை பூரா சேர்த்து கூட ஒருத்தவங்களும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி நைஜீரியாவில் ரெண்டு மூணு பேர் கோயம்புத்தூரில் இருப்பாங்க. இப்படி எங்கே ஒன்று ரெண்டு பேர் இருந்தான்னு சொன்னால் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னு சொன்னால் அவனை கூப்பிட்டு நீ வந்து நடவடிக்கை எடுக்கலாமே தவிர நாட்டுக்கு சொந்தக்கார நாங்கள் நிரூபிக்கணுங்கிற. அந்த காலத்துலாம் கல்யாணம் பண்ணாங்கள கல்யாணம், இப்போ தான் இருக்காரெல்லாம் பண்ணுறோம். அந்த காலத்து நிக்காக பண்ண எப்படி பண்ணீங்க? தப்தர்லாம் இருந்துச்சா? தப்தர்லாம் கிடையாது, சும்மா ஈஜாப் கபுள் ஆலிம்ஸ் என்ன செய்வார், மகளை கல்யாணம் பண்ணி தான் ஒருத்தர் முடிஞ்சு வச்சுக்காத, எந்த பேப்பரும் இருக்காது. இப்போ அவனை கூப்பிட்டு கல்யாணத்தை நிரூபின அப்படி நிரூபிக்கிறது, நிரூபிக்கலன்னா எந்த பேப்பர் நிரூபிப்பான்? ஐயா, எனக்கு கல்யாணம் பண்ணி நிற்பா, நான் 50 வருஷம் கல்யாணம் ஆச்சுமா, அது கல்யாணம் ஆச்சு, எங்கடா பேப்பரு? பேப்பர்லாம் கிடையாது. அப்போ நீ புருஷன் கிடையாது, கிடையாது நீ பெத்த பிள்ளை உனக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதுக்கும் என்ஆர்சிக்கு தான் வித்தியாசம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு நாட்டில் சொன்னால் அது இருக்கும், இவங்க சொல்லக்கூடிய என்ஆர்சிக்கு வித்தியாசம் இருக்கா? ஏன் மோடியை சொல்லு, மோடி உங்கள் அப்பா எப்போ பிறந்தான் சொல்லுவாங்க. மோடிட்ட கேளுங்க, மோடி உன் தகப்பன் எங்கடா பிறந்தான், அவன் எப்போ பிறந்தான்னு சொல்லு, தேடி சொல்லு. நீ முதல் வெளியீடு பார்ப்போம். நீ சர்டிஃபிகேட்டில் நீ ரெண்டு தடவை பிறந்தாளா இருக்க? மோடி எத்தனை எல்லாருக்கும் ஒரு பிறந்த நாள் இருக்கும். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிடும் போது வேற பிறந்த நாளாக சொல்கிறான், பதவியாக இருக்கும் போது வேற பிறந்த நாளாக சொல்கிறான். அப்போ ரெண்டு பிறந்த நாள் சொல்லக்கூடியவனு ஒன், நீனே இப்போ குடிமகன் இல்லையே. இப்போ உன்னுடைய என்ஆர்சி சட்ட பிரகாரம் உன்னுடைய பர்த்டே ரெண்டு செஞ்ச காரணத்தினால், நீ கள்ள வேலை செஞ்ச காரணத்தினால் நீ இந்தியன் இல்லை, அகதி முகமதோ, நீ போ, மோடி அனுப்பிட்டு வா, நாங்களும் சேர்ந்து வர்றோம். அப்படி தானே வரணும். அப்போ அது மாத்திரம் இல்லை, கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு தேர்தலில் போட்டியிடும் போது எனக்கு மனைவியே இல்லைங்கிறான், கல்யாணமே இல்லைண்டு. இன்னொரு தேர்தலில் பத்திரிக்கைலாம் தெரிஞ்சு போன பிறகு அடுத்த தேர்தலில் எனக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க, கல்யாணம் ஆச்சுங்கிறான். அப்போ உனக்கு இல்லைன்னு சொல்லாமலே, இப்போ நீ கல்யாணம் பண்ணனே பண்ணலையா, ஒருக்கா பண்ணுங்கிற, ஒருக்கா பண்ணலைங்கிற, நீ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குற, அதனால் நீ இந்தியன் இல்லை. அப்போ இந்தியன் இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் மோடியை சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது. அவர் தகப்பனார் எப்போ பிறந்தால் அவர் சொல்ல முடியாதுங்க, அவருக்கே சொல்ல இயலாது. அப்போ இப்படியான ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஆதாரம் கொண்ட என்னடா அர்த்தம்? நாட்டு குடிமக்களாகிய நாங்கள் வந்து நிரூபிக்கணுமா குடிமகனை? குடிமகன் நாங்கள் தான் குடிமகன், எங்கள் குடி உரிமை எவன்ட்டு நிரூபிக்க தேவையில்லை என்கிற வகையில் தான் இந்த என்ஆர்சிக்கு எதிராக தான் அவன் கொந்தளிக்கணும். சிஏக்கு பதிலாக சின்ன அளவில் கொந்தளிக்கணும். என்ன அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மேலே உள்ள கத்தி, தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்க கத்தி எதுன்னு கேட்டால் என்ஆர்சிங்கிற கத்தி தான் தொங்கி கொண்டிருக்கிறது. இந்த கத்தியை இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்காத. நீங்கள் வந்து அதை ஒப்புதல் கொடுத்து அவனுக்கு ஆதாரத்தை கொடுத்து சரின்னு போயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை காலி பண்ணிடுவான். இது என்ஆர்சி ஆச்சா? என்ஆர்சிக்கு முன்னாடி என்பிஆர்னு வச்சுக்கிறாங்க. இப்போ என்ஆர்சிக்கு எதிர்ப்பு வந்த உடனே அமித்ஷாவிலேருந்து மோடி வரைக்கும் அண்டர்பல்ட்டி அடித்தாச்சு. சும்மா சொல்கிறாங்க, ஒரு அங்குலம் கூட நகர மாட்டோம்னு பல மைல் நகர்ந்துட்டாங்க. என்னது என்ஆர்சியை கொண்டு வர வேண்டிய இல்லை, மக்கள் கொடுத்து அட்டிக்கு பிறகு என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் என்ஆர்சியை கொண்டு வர திட்டம் இல்லை, நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேசவே இல்லைங்கிறான். பார்லிமெண்ட்டில் பேச ரெக்கார்டாக இருக்குது, மோடி பேசின வீடியோ எடுத்து போட்டு விட்றாங்க, அப்படி பேசியிருக்கிறாங்க. என்ஆர்சி அமுல்படுத்துவோம், இந்தியா முழுசு அமுல்படுத்துவோம், கணக்கெடுத்து முஸ்லீம்களை காலி பண்ணுவோம் என்றெல்லாம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமித்ஷா பேசினது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார், மோடியும் பேசியிருக்கிறார். இப்போ என்ன செய்கிறாங்க, எதிர்ப்பு வந்த உடனே உலக நாடுகள்லாம் கேள்வி கேட்ட உடனே அதில் எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு, அதெல்லாம் கிடையாது, திட்டம் என்ஆர்சி கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பல்ட்டி அடிச்சுட்டு அப்படி நாங்கள் பேசவே இல்லைன்னு பொய் சொல்கிறோம். உலகத்தில் இப்படி ஒரு பொய் சொல்கிற ஒரு பிரதமரை எங்கேயுமே இருக்க மாட்டான். நாடாளுமன்றத்தில் பேசின ஒரு விஷயத்தை பேசவே இல்லைங்கிறான், அமித்ஷாவும் நாடாளுமன்றத்தில் பேசினு இல்லைங்கிறான், ரெண்டு பேரும் இல்லைங்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு கொண்டு வர மாட்டேங்கிறது எதுக்கு பே கிடைக்கிறது? இது வந்து சின்னதாக முடியாது, மக்களுடைய கொந்தளிப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சர்வதேச நெருக்கடிலாம் வந்த உடனே என்ஆர்சி கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிவிட்டாங்க. என்ஆர்சி இனிமேல் கிடையாது, கிடையாதுன்னு சொன்னவுன நம்ம எடப்பாடி நமக்கு அல்வா கொடுக்குறாரு, எப்படி என்ஆர்சி கொண்டு வர மாட்டான், நீ அவன் தான் இல்லைன்ட்டானே,
இவர் என்ஆர்சி கொண்டு வர மாட்டார், என்பிஆர் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லணும், என்ஆர்சி கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லி, தற்போதைக்கு இல்லை என்று சொல்லி முந்தா நாள் நாடாளுமன்றத்தில் கூட எழுத்து மூலமாக கேள்வி கேட்பாங்க. அதுக்கு சொன்ன பதில், என்ஆர்சி கொண்டு வருகிற திட்டம் தற்போதைக்கு இல்லை, எழுத்துல ரிட்டர்ன்ல கொடுத்து விட்டாங்க. அப்ப என்ஆர்சிங்கிறது இப்போதைக்கு வராது, இந்தியா முழுசும் வராது, ஆனா மண்டையில் இருக்குது, அது நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு வராது என்று சொல்லிவிட்டான். இப்போதைக்கு வராதுன்னு சொன்ன உடனே எடப்பாடி நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிப்பு. எடப்பாடி என்ன சொல்றாரு, இங்க என்ஆர்சி கொண்டு வர மாட்டோம், அவனே கொண்டு வர மாட்டேங்கிறான் அந்த திட்டம், நீ என்ன கொண்டு வர மாட்டேங்கிறது, மேற்று பெங்கண்ட என்பிஆர்ல நிக்குது, என்ஆர்சியில் நிக்கல, என்ஆர்சிங்கிறது அது அது கிடையாது. இப்போதைக்கு பின் வாங்கி இருக்கிறார்கள், கொண்டு வர முடியாது, கொண்டு வந்தால் பத்தி எறியும், இந்த அளவோட நிக்காது போராட்டம் தெரியும் அவங்களுக்கு. இப்ப என்ன செய்யறாங்க என்று கேட்டா, என்பிஆர் கொண்டு வர போறோம், எந்த தேதியில் என்ஆர்சியை கொண்டு வர திட்டம் இல்லை என்று அமித்ஷா சொன்னாரோ அதே தேதியில் தான் அமைச்சரவை கூடுது. கூடிவிட்டு பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் சொல்லக்கூடிய என்பிஆர், நாங்கள் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் சொல்லக்கூடிய என்பிஆர் எடுக்க போகிறோம், அதுக்கு 10,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு அமைச்சரவையில் முடிவு செய்கிறாங்க. என்ஆர்சி இல்லை, என்பிஆர் இருக்குன்னு சொல்லி. என்பிஆர்னா என்ன? இப்போ என்ஆர்சி என்ன விளங்கிருச்சா இல்லையா? என்ஆர்சி என்று சொன்னால் உங்களுடைய பூர்வீகம் வரைக்கும் விவரம் கேட்டு ஒரு அதிகாரி விரும்பினால் உங்களை குடிமகன் என்று சொல்லுவான், விரும்பினால் இல்லை என்று சொல்லுவான், யாருக்கு வேணாலும் இல்லை என்று சொல்லுவான், இல்லாதவனுக்கு இருக்குன்னு சொல்லுவான். ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறான், ஒரு அதிகாரி வர்றான், ஒரு 10 லட்சம் ரூபா கையில் கொடுத்தா நான் இந்தியன் ஆக்கி விட்டு போயிடுவான். ஏன் கள்ள பாஸ்போர்ட் அதிகாரிகள் கொடுக்குறது இல்லையா வெளிநாட்டுக்காரங்களாம்? போலி பாஸ்போர்ட்லாம் அதிகாரிகள் தானே கொடுக்குறாங்க, அதுவும் நடக்கும். இது ஒரு பக்கம் என்ஆர்சி ஆச்சா. என்பிஆர்னா என்னென்று கேட்டால், வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது 2003 ஒரு கள்ள வேலை பார்த்தார். அதை நம்மளோ யாரும் விளங்கவும் இல்லை, எதிர்கட்சிகளும் விளங்கலை. ஒரு சூழ்ச்சியோட தந்திரத்தோட ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதில் சேர்த்துருக்கிறான். அதில் திமுக அமுக எல்லாம் உடந்தையாக இருங்கிறாங்க, வேணும்னு உடந்தையாக போகலை. நமக்கும் தெரியலையில்ல, என்பிஆருங்கிற மேட்டரை வந்து 2003 கொண்டு வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்பிஆருங்கிற ஒரு மேட்டர் என்ன செய்கிறான்னு கேட்டால், என்ஆர்சிக்கு முன்னாடி ஒரு தகவலை திரட்ட வேண்டும், டைரெக்டாக என்ஆர்சிக்கு வரக்கூடாதான், என்ஆர்சி நேரிட்ட வர முடியாது. என்ஆர்சி செய்கிறதா இருந்தால் அதற்கு முன்னாடி என்பிஆர் என்கிற பெயரில் ஒரு தகவலை திரட்டணும். என்பிஆரில் திரட்டுற தகவல் என்னன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டான், என்ஆர்சியில் கிராஸ் பண்ணி நடவடிக்கை எடுப்பான். என்பிஆரில் என்ன செய்வான், எப்போ பிறந்த? 80 பிறந்தேன். 80 சரி, வாப்பா தகப்பனார் பேர் என்ன? காதர் பாட்சா. எழுதி எப்போ பிறந்தார்? அவர் 2000 பிறந்தார். இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எழுதிக்கிடுவான், ஆதாரம் கேட்க மாட்டான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதா என்பிஆருங்கிறது. என்பிஆர்னா சொன்னால் ஒரு வீடு தான் வருவான், நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பூராத்தையுமே எது கிராஸ் பண்ண மாட்டான், ஆதாரம் கேட்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அவனே உங்களுக்கு சொல்லிலாம் தருவான். எப்படி, எங்கள் தகப்பனார் பிறந்தது வருஷம் கரெக்டாக யாவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனே உங்களுக்கு சொல்லித்தருவான். எப்படி, அந்த ஏதாவது சம்பவங்கள் யாவும் இருக்கா? உங்கள் தகப்பனார் பிறக்கும்போது அந்த கலவரம் நடந்துச்சு, இந்த காந்தி சுடப்பட்டார், இப்படின்னு ஏதாவது சம்பவம் யாவும் இருக்கான்னு கேட்பான். ஆ இருக்குது, அப்படின்னா இவனை வருஷத்தை ஃபுல் பண்ணிக்கிடுவான். ஓ காந்தி சுடப்பட்டார்னா இது 47 உள்ளது, 48 உள்ளது அப்படின்னு சொல்லி வருஷத்தை அவன் போட்டு ஃபுல் பண்ணிக்கிடுவான். அப்போ நீங்கள் உங்கள் தகப்பனார் பிறந்த வருஷம் நீங்கள் சொல்லாட்டாலும் எந்த மாதம் மாதத்துக்கு கேட்பான், எந்த மாதம் பிறந்திய? பழைய காலத்தில் சொல்ல முடியாது, தீபாவளியில் பிறந்தாம்பாங்க. அப்போ தீபாவளினா இந்த வருஷம்தான் வரும், இந்த மாதம் தீபாவளிக்கு, இந்த மாதம் சங்கராந்திக்கு, இந்த மாதம் பொங்கலுக்கு, இந்த மாதம் லிஸ்ட்டு கொடுத்து வச்சுக்கிறாங்க, அந்த மாதத்தை அவனை போட்டு ஃபில் பண்ணிக்கிறான். அப்போ என்பிஆர் என்று உங்கள்கிட்ட கணக்கு கேட்க வரும்பொழுது நல்ல புள்ள மாறி வருவாங்க, உங்கள்கிட்ட எதுக்கும் ஆதாரம் கேட்க மாட்டான், நீங்கள் சொல்கிற அம்புட்டும் எழுதிட்டு போயிடுவான். எழுதிட்டு போய் இந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு போய் என்ஆர்சியில் கொண்டே கொடுப்பான். நல்லா விளங்கிக்கணும், இந்த என்பிஆர் என்பது என்ஆர்சி எடுக்கிறான் இல்லையா, எடுக்கிறவன் வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறான்னு பொதுவாக தகவலை திரட்டி அவனுக்கு கொடுக்கறதுக்கு உள்ளது தான். இந்த பேப்பர் அவன்கிட்ட போனவுடனே அவன் என்ன செய்வான், உங்கள்ட்ட வந்தாங்களா, என்பிஆர் எடுத்தாங்களா, இப்படி சொன்னீங்களா, அப்படி சொன்னீங்களா, ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு அப்போ கேட்பான். நீங்கள் ஊழல் அறிக்கையில் விட்டுருப்பீங்கல்ல, அதுக்குலாம் ஆதாரத்தை கொண்டு வந்து அவன் கேட்பான். அப்போ இந்த என்பிஆர் என்ற முறையில் கணக்கெடுப்பதில் எந்த சிரமமும் உங்களுக்கு தரமாட்டான், எந்த பாதிப்பும் இல்லை, அவர்களே சொல்லி தருவார்கள், அவர்களே ஃபுல்லப் பண்ணி கொள்வார்கள். அந்த மாதிரி வரக்கூடிய என்பிஆரை எடுத்து என்ஆர்சி, இது என்னன்னு கேட்டால், அந்த என்பிஆருங்கிறது வந்து குடியுரிமை வழங்குகிற சிட்டிசன் இருக்குல்ல, சிட்டிசன் வழங்கக்கூடிய டைரக்டர் இருக்கார் இல்லையா,
அவர் கீழே தான் செயல்படுது. என்பிஆருங்கிற எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டால், ஒருவனை குடி உரிமை கொடுப்பதாக இருந்தால் முதல்ல அவன் சொல்கிற தகவலாம் கேட்டு முதல் எழுது, இது என்பிஆர். அந்த தகவலை வச்சு ரெண்டாவது மடக்கு, அது என்ஆர்சி. மடக்குறதுலாம் நீங்கள் மாட்டுவீங்க, என்பிஆர் எடுத்து நீங்கள் மாட்ட மாட்டீங்க. என்பிஆர் எடுத்தால் சந்தோஷமாக இருப்பீங்க, அப்படி கெட்டு போயிட்டார் அதிகாரி, ஒரு கேள்வி கூட கேட்கல, நம்ம சொன்னால் நம்பிட்டாரு, சிரிக்க சிரிக்கவெல்லாம் பேசுவாங்க. ஏன் உங்கள்கிட்ட எந்த ஒரு மன வருத்தப்படாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எழுதி கொண்டு போய் அங்கே கொண்டே கொடுப்பாங்க. இந்த போலீஸுக்காரங்க புரியதுக்கு சொல்கிறதா இருந்தால், சில குற்றவாளிகளை போலீஸுக்காரங்க விசாரிப்பாங்க. எப்படி விசாரிப்பாங்க? சில பேர் அடித்து உதச்சி எப்படி விசாரிப்பாங்க? அதுக்கெல்லாம் மசிய மாட்டான்னு வைங்களேன், ஆமாம் ஆள் மாதிரியே போய் பேசுவாங்க. ஆமாம் ஒரு மணியாக தாங்க பண்ணுறாங்க, யார் ஒரு தீவிரவாதம் மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், அவன்ட்டு அதிகாரி பேசுவார், இந்த போலீஸுக்காரங்க நம்ப முடியும், என்ன செய்கிறது, உங்கள் சமுதாயத்தை போட்டு அநியாயம் பண்ணுறானுங்க, இன்னும் நாங்கள் வேலை இல்லாமல் மன வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படின்னு போட்டோன்னா லேசாக அவனுக்கு இவர்கிட்ட எல்லாம் சொல்லலாம். இல்லை இப்போ செஞ்ச சரிதான் பாய், செஞ்சு கரெக்டாக செஞ்சுருக்கே பாய் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் உளர ஆரம்பிச்சிருவாங்க. உளர்னோடனே செய்வார் அவர் போய், யார்கிட்ட சொல்லிடுறாதீங்க நான் கேட்டதை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் சொல்லிடுவாங்க. வேறு அதிகாரி வந்து என்ன செய்வான், அவன் கேட்பானா இவன் சொல்லியிருப்பானோ சொல்லாமல் இருப்பானோ சொன்னால் போயிருக்குமோன்னு சொல்லி எல்லாத்தையும் உளறிடுவீங்க. அப்போ தான் மிதி மிதி மிதிச்சு என்ன செய்கிற செய்திகளை வாங்குற, இதுதான் என்பிஆருங்கிறது. என்பிஆருங்கிறது வந்து உங்களை வந்து நம்ப வச்சு ஏமாற்றி நீங்கள் வந்து அந்த கையெழுத்தை வாங்கிட்டு போகிறான்னு உங்கள்கிட்ட அதான் மேட்ரு. இந்த ஆதாரம்லாம் மேட்ரு கிடையாது, நாங்கள் ஆதாரம் கொடுக்க மாட்டோம். ஆதார் கொடுக்க ஆதார் நீ கொடுக்காட்டி நான் வேண்டாம் இருக்க, ஆதாருங்க நீ நான் கொடுக்கணும். ஆதார் அட்டை நீ கொடுக்காவிட்டால் உன்னுடைய ஆதாரம் நீ எடுக்க முடியுமா முடியாதா? முடியும். நீ வாக்காளர் அட்டையை தரமாட்டோம், நீ என்ன தர்றது நான் வேண்டாம் இருக்க, இந்த ஆதாரங்கள் அவன் தானே உனக்கு தந்திருக்கிறான். நீங்கள் வச்சுக்கிற ஆதார் வந்து அரசாங்கம் கொடுத்தா நீங்களே தயாரிச்சதா? அரசாங்கம் தானே கொடுத்துச்சு, அது பயோமெட்ரிக்லான கொடுக்குறாங்க, கண்ணை வச்சு ரேகையை வச்சு கண்டுபிடிப்பானே. அப்போ ஆதார் கார்டை வந்து நாங்கள் தரமாட்டோம், நீ தராட்டி அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. ரேஷன் கார்டை தரமாட்டோம், நீ அவன் தானே உனக்கு தந்தான் ரேஷன் கார்டு, அவன்கிட்ட இருக்காதா? வாக்காளர்கிட்டே தரமாட்டோம், ஒன்றுமே கேட்க மாட்டேன் எல்லாம் அவன்கிட்ட இருக்குது. வர்றது எதுக்குன்னு கேட்டால் அது கையெழுத்து வாங்கிட்டு போகிறது தான். எதுக்கு? நாங்கள் இதுக்கு ஒத்துக்கொள்கிறோம்னு சொல்லி ஒரு அந்த கடைசியில் போகிறீங்கள கையெழுத்து, அதுக்கு தான் வர்றோம், நல்லா விளங்கிக்கிறோம். நாங்கள் ஆதார் தரமானு உங்களுக்கு கேட்கவே மாட்டேன், தர மாட்டேங்கிறீங்க. என்ஆர்சிலாம் கேட்பான், என்பிஆரில் கேட்க மாட்டான். என்பிஆரில் கொடுத்தா வாங்கிடுவான், கொடுக்காட்டி போயிட்டே இருப்பான். நீங்கள் கொடுக்காட்டாலும் அவனுக்கு தெரியும் இது இவனுடைய ஆதார் இது தான், இவன் அவனே ஃபில் பண்ணிக்கிறான் எடுத்து ரிக்கார்ட்லேருந்து எடுத்து. அப்போ என்பிஆரில் கேட்குற விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு ஃபார்மில் கொண்டு வந்து நீங்கள் சொன்னதையெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட ஒரு சைனை ஒன்று வாங்கிட்டு, சைனு தான் மேட்டுறங்க, கையெழுத்து வாங்கிட்டு போய் கொடுத்துருவானா? அப்போ என்னவாகும், இதை தூக்கி போட்டுவிட்டு ஒரு நாளைக்கு 100 மனுவாக எடுப்பாங்க, 100 பேரை கூப்பிட்டு விடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்பிஆருங்கிறது உங்களை தேடி வந்து எடுப்பான், என்ஆர்சிங்கிறது நோட்டீஸ் அனுப்பா நீங்கள் தான் போகணும். நல்லா அவளை என்ஆர்சிக்கு வரமாட்டான். என்ஆர்சின்னு என்ன செய்வான், நீங்கள் நிரூபிக்கிற குடிமகண்டு அவனுக்கு அவசியம் கிடையாது, இங்கனக்குள்ளே காய்ச்சி மாத்திர ரூமை போட்டுவிட்டு நீங்கள் எல்லாம் வந்து நிரூபிக்கணுன்றவாங்க. நீங்கள் தான் கியூவில் நின்று போய் நிரூபிக்கணும் என்பிஆருக்கு, என்ஆர்சிக்கு. என்பிஆருக்கு வந்து வீடு விட அவன் வருவான். என்பிஆர் என்று சொன்னால் ஒவ்வொரு வீடு விடா வந்து உங்கள்கிட்ட கெஞ்சி கெதறி அந்த ஆதாரத்தை கேட்டுட்டு, கொடுக்கலன்னாலும் சரிங்க பரவாயில்ல, கொடுக்காடி பரவாயில்லைங்க, ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, நீங்கள் சொல்கிறத எழுதிக்கிறோம் என்று வாங்கிட்டு போகிறதான். அதுக்கு தான் வரப்போகிறான், ஏப்ரலில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டு போங்க, ஒரு உங்களுக்கு பாதிப்பே வராதுமாங்க, இதில் பாதிப்பு வரும். இன்னொரு விஷயம் இருக்கிறது, ஏற்கனவே வந்து சென்சஸ்ன்னு நாட்டில் இருக்குது, வெள்ளக்காரங்காலத்திலேருந்து இருக்குது, 1988 1888 இருக்கக்கூடிய ஒரு சட்டம் சென்சஸ். சென்சஸ்னா என்னது, மக்கள் தொகை கணக்கு இருக்கிறது ஒன்று, அதுவும் அதுக்கும் பேர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான், மக்கள் தொகை பாப்புலேஷனை கணக்கெடுக்கிறது. என்பிஆருங்கிறதும் அதே மாதிரி பேரில் தான் கொண்டு வந்துருக்கிறாங்க, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். என்னென்னா நேஷனல், பின்னா பாப்புலேஷன், ஆர்னா ரிஜிஸ்டர். அப்போ நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர்னு சொல்கிறாங்க என்பிஆருங்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னென்று கேட்டால், தேசிய குடிமக்களுடைய தேசிய பாப்புலேஷன் மக்கள் தொகையுடைய பதிவேடுன்னு தான் கொண்டு வந்துருக்கிறாங்க. சென்சஸுக்கும் என்பிஆருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏற்கனவே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா சென்சஸ் எடுப்பாங்க. சென்சஸில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு பொருளாதாரம் கல்வி மக்களுடைய தராதரம் அறிந்து கொள்வதற்காக எடுக்கிறது. வருவான் அவங்கள்ட்ட, வருவான் எத்தனை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு புள்ள இருக்கா, இருக்குது வருமானம் எவ்வளோ, இதெல்லாம் கேட்பான். இப்படிலாம் கேட்டுட்டு என்ன செய்வான்னா, எல்லாத்தையும் திரட்டி மதுரையில் விதவைகள் 10,000 பேர் இருக்கிறாங்க, மதுரையில் 100,000 வருமானம் உள்ளவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, டோட்டல் புள்ளி விவரம். இந்த கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் யார் யார் என்ன கொடுத்தீங்கிறது அவன் யாருக்கும் சொல்லக்கூடாது.
சென்சஸில் கணக்கு எடுத்தான்னு சொன்னால் அதை பிரதமர் கேட்டாலும் சொல்ல முடியாது. ஏன் தேர்தல் கமிஷன் எப்படி சுதந்திரமாக இருக்கிறதோ அந்த மாதிரி சென்சஸ் தனியாக இருக்கும். அது அவங்க வேலை என்னன்னு கேட்டால் எடுக்கிற கணக்குடைய புள்ளி விவரத்தை தான் கொடுப்பாங்க. புள்ளி விவரம்டா என்னது, நீங்கள் கொடுக்குற தகவலெலாம் வைத்துக்கொண்டு 1,00,000 ரூபா வருமானம்ங்கிறீங்க. இப்ராஹிம் 1,00,000 வருமானம் சொன்னான்னு கொடுக்க மாட்டான், அதை குறிச்சிக்கிருவான். இப்ராஹிம் 1,00,000, இஸ்மாயில் குண்டமாக கூட்டி 1,00,000 வருமானம் என்று சொன்னவர்கள் 1,000 பேர், 10,000 வருமானம் என்று சொன்னவர்கள் 2 பேர், வீட்டில் கக்கூஸ் இருப்பதாக சொன்னவர்கள் 1,00,000 பேர், வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருப்பதாக சொன்னவர்கள் என்று டோட்டல் புள்ளி விவரத்தை தான் அரசாங்கத்துக்கு கொடுப்பானே தவிர எவன் எவன் என்ன சொன்னீங்க என்பது அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆர்டிஐயில் கேட்டான் தகவல், ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதில் கேட்டாலும் தரமாட்டான். தகவல் அறிவுரிமை சட்டத்தில் போய் சென்சஸில் வந்து இந்த காஜிமார் தரவை கொண்ட அப்துல் காதர் வந்து எவ்வளோ வருமானம் சொன்னார் அப்படின்னு கேட்டால் தரமாட்டான். தரணும்னு சட்டம் கிடையாது, இந்த தகவலை தர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ சென்சஸ் கணக்கு என்பது வந்து அது ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. அது எதுக்கு எடுக்கப்படுது என்று கேட்டால் மக்களுக்கு அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறது. சாக்கடை இல்லாதவங்க சாக்கடை செய்கிறது, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க எத்தனை பேர்னு பார்த்து அதுக்குரிய உதவிகளை செய்வது, இந்த புள்ளி விவரங்களுக்காக எடுக்கிறது சென்சஸ். இந்த சென்சஸ் இருந்து கொண்டதை 2003 என்ன செய்கிறான்னு கேட்டால் வாஜ்பாய் சென்சஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்பிஆர்னு கொண்டு வந்து இந்த என்பிஆரை கொண்ட என்ஆர்சியில் சேர்த்து மக்கள் தொகை கணக்கு ஏமாற்றி நம்மளை போனதை எடுத்துருக்கிறான். நீங்கள் சென்ற முறை கணக்கெடுத்த செழிப்பு இருந்தால் அதில் என்பிஆர்னு போட்டிருக்கும், நானும் கொடுத்துருக்குறேன், நீங்களும் கொடுத்துருக்குறீங்க. இந்த கள்ளத்தனம் யாருக்கும் தெரியல. இப்போ என்பிஆர் என்ற ஒன்று மாற்றினதை எதை சென்சஸ் எடுக்கிறான் என்று நினைத்து இதற்கு முந்தைய நம்ம கொடுத்துருக்கோம், நல்லா வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு 10 வருஷம் வந்து எடுத்தான்ல கணக்கு, அதுக்கு ஒரு சிலிப்பு கொடுத்துருமா பார்த்தீங்கன்னா அதில் என்பிஆர்னே போடப்பட்டு இருக்கும். என்பிஆர் கணக்கு முன்னாடி எடுத்துட்டான் ஒரு தடவை, ஆனால் நம்ம சென்சஸ் நினச்சி ஏமாந்து கொடுத்துருக்குறோம். நான் மட்டும் ஏமாறல, நீங்கள் மட்டும் ஏமாறல, எல்லா அரசியல் கட்சிகளும் ஏமாற்றி இந்த வாஜ்பாயுடைய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் கள்ளத்தனமாக குடியுரிமை இல்லாமல் மக்கள் ஆக்கணும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2003 ஒரு ரகசியமாக அந்த எடுத்துவிட்டு இப்போ இந்த சிஏ வந்ததுனால இது விவரம் வழங்குது. நமக்கு ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, மேனுவல் புஸ்தகம் பிடிஎஃப் புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகம் தேவைப்பட்டால் என்ன நான் வச்சுருக்கேன் வாங்கிக்கலாம், நீங்கள் வழங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பினா உங்களை அனுப்பி வைக்கலாம். அந்த மேனுவல் புக்கில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த என்பிஆர் கணக்கெடுக்க போகிறாங்கள் அதிகாரிகள் அவங்க கையில் இதை கொடுப்பான், இதன்படி நீங்கள் எடுக்க வேண்டும், அதில் உள்ள டீட்டெயிலாம் இருக்குது. அதனுடைய முதல் விதியில் என்ன இருக்குன்னு கேட்டால் இது வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பதற்கு உரிய முதல் படி, அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருகிறது. அப்போ என்பிஆர் என்பது இதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது, சென்சஸ் என்பதற்கு தொடர்ச்சி கிடையாது. சென்சஸ் கணக்கு எடுத்தானே ஆனால் எடுத்துக்கிட்டு போவோம், அதை எந்த ஒரு அதிகாரிட்டையும் உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்போ காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்குறீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் புகார் பெட்டின்னு வச்சுருப்பான், அதில் ஒன்று எழுதி போடுறீங்க, ரெண்டும் புகார் தான். காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரும் புகார் தான். ரயில்வே ஸ்டேஷனில் உதாரணத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை அலுவலகங்களில் புகார் பெட்டி அப்படின்னு வச்சுருப்பான், அதில் எழுதி போடுறீங்க இந்த இடத்துல வந்து தண்ணி வசதி இல்லைன்னு எழுதி போடுறீங்க. இந்த புகார் பெட்டியில் நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா புகார் கொடுத்த நோடு விசாரிப்பானா, புகாரை சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், அவன் என்ன செய்வான், புகார் எழுதியிருக்கிறாங்க குடிதண்ணி இல்லைங்கிறான், குடிதண்ணி ஊற்றி போயிடா, அதோட அந்த பேப்பர் முடிஞ்சு போயிடும். புகார் கொடுத்தவன் யார், அவன் அப்பா யார், அவன் அட்ரஸ் என்னன்னு கேட்க மாட்டான், அது முடிஞ்சு வச்சு. போலீஸில் புகார் கொடுத்த என்ன அர்த்தம், கொடுத்தவனை உங்களையும் கூப்பிடுவான், யார் மேலே கொடுத்து அவனையும் கூப்பிடுவான், ரெண்டு பேரையும் விசாரிப்பான், விசாரித்து என்பிஆர் மாதிரி என்ன செய்வான் உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுப்பான், அதுக்கு பேர் என்பிஆர், இவன் சிஎஸ்ஆர்னு ஒரு ரசீது முதல் கொடுப்பான், இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்கிறாருண்டு. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு பிறகு என்ன செய்வான், அதை கேஸாக்கி எஃப்ஐஆர்னு கொடுப்பான், அதான் என்ஆர் செய்கிறது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போட்டு கோட்டில் நிப்பாட்டிடுவான், அதான் சிஏன்னு போட்டு உங்களை காலி பண்ணுறது. அதனால் வந்து இந்த என்பிஆர் எல்லாம் தொடர்ச்சி, ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு போகிற விஷயங்கள், சென்சஸுக்கு இப்படி கிடையாது. அப்போ நம்ம சென்சஸ் எடுக்க வந்தானேயானால் அதை தெளிவாக சொல்லி சென்சஸ் செட்டப்படி தான் இது எடுக்கப்படுகிறது என்று வந்தால் தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஆனால் இது சென்சஸ் எடுக்க வரவில்லை, என்பிஆர் எடுக்க வருகிறான். என்பிஆர் என்றால் அதற்கு தொடர்ச்சி இருக்கிறது, அது வேற ஒரு இடத்துக்கு போகிறது, போன பிறகு உங்களை விசாரிப்பான், விசாரிச்சு உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பான், நீங்கள் குடிமகனா இல்லையான்னு முடிவு எடுப்பான், அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ என்பிஆரை நீங்கள் கொடுக்கலன்னு வைங்க, அடுத்த ஸ்டெப் போவே இல்லை, எவனும் இங்கே வராதுன்னு சொல்லி போட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றுமே அவங்க பண்ண முடியாது, தரலன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கேஸு வேண்டா போடலாம், நாங்கள் கேட்ட தகவல் தரலன்னு சொல்லி கேஸு வேண்டா போடலாம். கேஸு போட்டால் கூட அவர் லஜபதி சொன்ன மாதிரி என்னவாமே
கிட்டத்தட்ட ஒரு 500,000 கோடி ரூபா செலவழித்து தான் அதுக்கு நீதிமன்றங்கள் அமைக்கணும். அவ்வளோ கேஸ் போட இயலாது. நாட்டு மக்கள் அத்தனை பேர் மேலேயும் கேஸ் போடுவியா? நம்ம மட்டுமே கொடுக்க மாட்டோம்ட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம்டாச்சு, இடதுசாரி கட்சிகள்லாம் கொடுக்க மாட்டோம்ட்டாங்க, இப்போ திமுக கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி அதிமுகவை தான் ரெண்டு பேரும் கொடுப்பான், ஐம்பது பேருமே கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் பொழுது அத்தனை பேர் மேலே எப்படி கேஸ் போடுவான்? அப்போ நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டோம் வந்தாங்கன்னா இல்லை தரல, சண்டைக்கெல்லாம் போக வேணாம், நாங்கள் எந்த ஒரு தகவலும் தர விரும்பவில்லை, அதோடு அவன் போய்கிட்டு தான் இருக்க முடியும். உங்களை வற்புறுத்தி இழுத்துக்கிட்டு போனால் அவனு செய்ய முடியாது, அந்த பவர்லாம் அதிகாரி கிடையாது. இல்லைன்னா நோட்ஸ் எழுதி கேஸ் போட்டு போ, தரலங்கிறீங்களா, சட்டப்படி இன்னமும் செஞ்சுட்டு போன்னு சொல்லி அனுப்பிவிட்றலாம். அப்போ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் என்பிஆருக்கு உள்ள நுழையலைன்னு சொன்னால் என்ஆர்சியும் இல்லை, என்ஆர்சிக்கு நுழையலைன்னு சொன்னால் சரி என்ஆர்சியில் நுழைஞ்சிட்டீங்கன்னு வைங்க, நுழைஞ்சி இவனெல்லாம் குடிமகள் இல்லைன்னு ஆக்கிவிட்டால் அப்போ என்ன செய்யணும்டா? உங்களுக்கு ஒரு சட்டம் இதே மாதிரி பார்லிமெண்ட்டில் கொண்டு வரணும், சிஏ அமுல்படுத்த இயலாது. ஏன்? சிஏ அசாமுக்கு உள்ளது. சிஏ என்பது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், அங்கேருந்து வந்தவனுக்கு உள்ளது. உங்களை இதில் இவனுக்கு வந்து குடி உரிமை கொடுக்கலாம், இவனுக்கு கொடுக்க இயலாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக சட்டத்தை என்ன செய்யணும் இயற்ற வேண்டும், நமக்கு எந்த பாதிப்பும் வராது. என்ஆர்சியில் என்பிஆர் நுழைஞ்சிட்டா பாதிப்பு தான், நுழைஞ்சிட்டோன்னு அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப். அதனால் யாருமே அவன் நினச்சி ஜெயிச்சு தான் நினச்சிட்டு இருக்கிறார்கள், வென்று விட்டு நினைக்கிறார்கள், நாங்கள் அரசாங்கம் இருக்க என்ன செஞ்சிருவோண்டு. அவர்கள் ஜெயிக்க முடியாது, நம்ம கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்பிஆரை அமல்படுத்த முடியாது, என்பிஆர் இல்லாமல் என்ஆர்சியை பண்ண முடியாது, என்ஆர்சி பண்ணாமல் நீ குடிமகன் இல்லை என்று அவர்களுக்கு சொல்ல முடியாது. அதில் நம்ம எல்லாரும் ஒத்த கருத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், கொடுக்க மாட்டோம் என்பதில் என்ன செய்யணும் உறுதியாக இருந்தோமே ஆனால் நாம் ஜெயித்து விட்டோம். சிஏல ஜெயிப்பானான்னு கேட்டால் அங்கேயும் ஜெயிக்க இயலாது. ஏன் ஜெயிக்க இயலாதுன்னு கேட்டால் அஸ்ஸாம் பத்திக்கிட்டு எரியுது. இப்போ அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து அவன் யாருக்கும் கொடுக்காதேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் போராட்டம் நம்ம போராட்டம் மாதிரி இல்லை, நம்ம போராட்டம் முஸ்லீமும் கொடுறான்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் என்ன சொல்கிறான், அஸ்ஸாமில் எல்லாரையும் விரட்டுங்கிறான், 19 லட்சத்தையும் விரட்டு, இந்துவும் கொடுக்காத முஸ்லீமும் கொடுக்காத, எங்கள் நாட்டில் வேறு நாட்டுக்காரன் கொடுக்காதுன்னு அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். இவன் கொடுக்கணும்னு போனான்னு சொன்னால் அஸ்ஸாமில் இருக்கிற ஆட்சி பிஜேபி கூட்டணி ஆட்சி, பிஜேபி முதலமைச்சர் தான் இருக்கிறார், அவரே சொல்லிவிட்டார் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், அஸ்ஸாமுக்கு தான் சட்டத்தையே கொண்டு வந்தான், ஒரு அங்குளம் பின்வாங்க மாட்டேங்கிறான். இங்கே என்னடா அங்குளம், இங்கே வரலையாடா, உன் அங்குளம்லாம் இங்கே அஸ்ஸாமில் தான் அங்குளம். அஸ்ஸாமில் என்னஞ்சுன்னா திருப்பி அடிச்சுன்னா பிஜேபி முதலமைச்சரை சொல்லிவிட்டான், சி அமுல்படுத்த மாட்டோம், கொடுக்க மாட்டோன்ட்டான், அவன் தான் கொடுக்கணும். தப்பி தவறி இவங்க வந்து குடியுரிமை சில பேர் கொடுத்து சில பேர் கொடுக்காமல் இருந்தால் அஸ்ஸாமில் உள்ள பயங்கரமான ஆளுக்க மலைவாழ் மக்கள் அவங்கெல்லாம் யாருக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்தாங்களோ அவங்கள மேலே அனுப்பிடுவாங்க. அஸ்ஸாமுக்கார லேசப்பட்ட ஆளுங்க ஏற்கனவே செஞ்சுருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு இந்துக்களுக்கு தர இந்துக்களுக்கு தரோண்டிங்கன்னா அந்த இந்து இந்தியாவில் இருக்க மாட்டார், நீ குடியுரிமை கொடுக்குற எமலோகத்து குடியுரிமை அவங்க கொடுத்துருவான். அந்த அளவுக்கு கடும் கோபத்தோடு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் 12 பேர் இந்த சிஏ சட்டத்தை அஸ்ஸாமில் அமல்படுத்தினால் கச்சை விட்டு போயிடுவோம், கச்சை விட்டு போனால் மைனார்த்தி ஆகிவிடும், ஆட்சி கலைந்து விடும். அப்போ சிஏலையும் தோற்க போகிறார்கள், கண்டிப்பாக தோற்பார்கள். அஸ்ஸாமில் அமல்படுத்த இயலாது, என்பிஆர்லையும் இயலாது, என்ஆர்சிலையும் இயலாது, நம்ம உறுதியாக இருந்தோமே. இது ஒரு விஷயமாச்சு. அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய என்னென்ன மூணு செய்திருக்கு, இவ்வளோ செஞ்சிட்டோம், இதை இந்துக்களுக்கும் பிற மக்களுக்கும் பாதிப்பு என்பது நீங்கள் விளக்கணும். நோட்டீஸ் மூலமாக நீங்களே போராட்டி இருந்தீங்கன்னா அது வலிமை கம்மி, அது என்ன சொன்னாலும் எல்லா மக்களும் சேர்ந்து போராடினா தான் அசைச்சு பார்க்கறதுக்கு உதவும். அப்போ பிற சமுதாய மக்களை சந்திச்சு அது ஒரு முழு நேர வேலையாக வைத்துக்கொண்டு இந்த போராட்டம்னு சொன்னால் நம்மளை விட அவர்கள் அதிகம் வரணும், நமக்கு தான் பாதிப்பு. குடியானவன்ட்டு போய் சொல்லுங்கள் இதை, அடே உன்னைய நாடற்றவர் ஆக்க போகிறான்டா என்னடா செய்வ என்று நீங்கள் சொன்னீர்களேயானால், அவர்கள் புரிந்து கொண்டு களத்துக்கு வந்தார்களேயானால் இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக இருக்கும். அதற்கு தான் உங்களை விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறோம். இது போக நம்ம இன்னும் சில வேலைகளை செய்யலாம். நாடு இப்போ அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்குறது. என்ன பாதாளத்துக்கு போயிட்டுருக்குதே, பட்ஜெட் போட்டிருக்காங்க 30 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறான், 30 லட்சம் கோடி கையில் காசு இருக்கான்னா காசு இல்லை, என்னடா காசு எங்கடான்னு கேட்டால் வருங்கிறான். 30 லட்சம் கோடிக்கு இந்த லட்சம், இதுக்கு 3 லட்சம், அதுக்கு 3 லட்சம், அதுக்கு 3 லட்சம்னு போட்டாங்க. கையில் வச்சுக்கிட்டு தானே போடணும், கையில் ஒன்றுமே இல்லை, காசே இல்லை, எங்கடான்னு கேட்டால் வரும். எவ்வளோ வரும், 20 லட்சம் கோடி வரும். 20 லட்சம் கோடி எப்படி வரும், இந்த வருமான வரி ஜிஎஸ்டி அதெல்லாம் வரும், சரி மீதி 10 லட்சம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் 16 லட்சம் வருமா, 4 லட்சம் வந்து இதர வருவாய் வரும். என்ன இதர வருவாய், ஏர்லைன்ஸை விற்கிறது, ரயிலை பிடிச்சி தனியாருக்கு விற்கிறது,
எல்ஐசியை விற்கிறது, பார்லிமெண்ட்டை கல்யாண மண்டபத்துக்கு வாடகைக்கு விடுறது, இப்படி வருமா? அடே 16 லட்சம் கோடி தான் வருங்கிற அவனே சொல்கிறான். 16 லட்சம் கோடி வரும்பொழுது நீ 20-30 லட்சத்துக்கு பட்ஜெட் போட்டு வச்சுக்கிறாங்க. பட்ஜெட் பேப்பரில் இருக்கே தவிர 30 லட்சம் இருக்கா கையில்? இல்லை. அப்போ 16 லட்சம் ஒரு 4 லட்சம் இப்படி வரும். சரி, மீதி 10 லட்சம் என்ன? கடன் வாங்குவோம். இதுக்கு பேர் பட்ஜெட்டா? இப்படி போயிட்டு நாட்டில் கடன் வாங்கிட்டு செய்ய போகிறேங்கிறான். ஏற்கனவே 7 லட்சம் கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சர்வதேச நாடுகளில் வாங்கின கடனுக்கு 7 லட்சம் ரூபாய் இல்லை, 7 லட்சம் கோடி, 7.8 லட்சம் கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான் அரசாங்கத்தில். அந்த அரசாங்கம் 10 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறான். கடன் கொடுப்பாங்கிறீங்க? இப்போ நாரிட்டு உலகமெல்லாம் ஏற்கனவே நீ வாங்கலாம், மத வெறிபிடித்த நாடு என்று வந்தால் கொடுக்க மாட்டான், IMF-ல தரமாட்டான், உலக வங்கியில் தரமாட்டான், ஐரோப்பிய யூனியன்லேருந்து எதிர்ப்பு தெரிவிப்பான், சர்வதேச நெருக்கடி வரும், இந்தியாவை கொடுக்காத, மதச்சார்போடு நடக்கிறான், மதவெறியோடு நடக்கிறான் என்று முடிவெடுத்தானே. ஆனால் அந்த 10 லட்சம் கோடி உனக்கு கடன் வாங்க முடியாது. நாடு அதல பாதத்தில் இருக்கிறது. அடுத்த கூட்டத்தில் இன்னொரு சட்டம் கொண்டு வர போகிறான். என்ன? பேங்க் எல்லாம் திவாலாகிவிடும் என்று சொன்னால், பேங்க் திவாலாயிடுச்சுன்னு சொன்னால் நாட்டு மக்கள் நீங்கள் பணம் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து சொந்தமாக்கிடுவாங்களாம். அப்படி சட்டம் அடுத்த கூட்டத்தில் வரப்போகுது. நீங்கள் பணம் போட்டால் உங்களுக்கு இல்லையா, பேங்க் திவால்னு சொன்னால் நீங்கள் பண்ண டெபாசிட் இருக்குல்ல, நீங்கள் 10 லட்சம் போட்டிருப்பியே, ஒருத்தர் 20 லட்சம் போட்டிருப்பாரு, அதெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ என்னது, இந்த நிலையில் அந்த சட்டம் வர்றதுக்கு இப்போ எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி இருக்கிற பணத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அப்போ புரட்சியுடைய வடிவம் மாறும். எடுத்தால் என்னவாக, வங்கியில் ஆட்களை வேலை குறைப்பு செய்யணும், வேறு வேறு வேலைகளுக்கு ஆள் கிடைக்காது, போலீஸ்காரங்களுக்கு சம்பளம் கிடைக்காது, வாத்தியாருக்கு சம்பளம் கிடைக்காது, கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்யணும் சம்பளம் கிடைக்காது. காசு தானே கொடுக்க முடியும். ஏற்கனவே காசு இல்லாமல் 20 லட்சம் வச்சுக்கிட்டு 30 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டு வச்சுக்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து நினச்சி வாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு சம்பளம் 3 மாதம் இல்லைண்டா, BSNL 3 மாதம் சம்பளம் கொடுக்கல, 1 லட்சம் பேர் வெளியேற்றிட்டாங்க. இப்போ BSNL ஆதிகாலத்திலேருந்து உள்ள ஒரு BSNL நிறுவனத்தில் 98,000 பேருக்கு மேலே நினைச்சுனா வெளியேற்றிவிட்டான், 3 மாதம் சம்பளம் வர கொடுக்கல. அப்படியான ஒரு நாட்டில் வந்து இப்போ என்ன, இந்த CAA NPR போராட்டம் வெகுஜன மக்களின் புரட்சியாக வெடிக்கும். போலீஸ்காரங்க இறங்குவாங்க போராட்டத்துலேயும், தயவு சம்பளம் கொடு சம்பளம் கொடு, இராணுவத்தில் இறங்குவான், சம்பளம் கொடு சம்பளம் கொடு, அவனை போய் சுட்டு விட்டு வாண்டா உன்னே தான் சுடுவான். போலீஸ்காரன்ட்டு போய் சுடு அவங்களையெல்லாம், அவங்கள சுடுறதா, உன்னே தானே சுடுவேன் என்ன, அப்படி அப்படி கொந்தளிப்பு ஏற்படும். அப்போ நம்ம இந்த பொருளாதார யுத்தத்தை நீங்கள் சரியான முறையில் பண்ணினால், நீங்கள் பண்ணாவிட்டால் உங்களுக்கு பணம் கிடையாது, நல்லா வச்சுக்கிறோங்க. அடுத்த கூட்டத்தொடரில் சட்டம் வரப்போகிறது. போன தடவை கொண்டு வந்தாங்க, மெஜாரிட்டி இல்லாதனால் கொண்டு வர முடியவில்லை, அதை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள், அதெல்லாம் எடுத்தார்களே ஆனால் உங்களுடைய பணமே உங்களுக்குலண்டாயிரும். அப்போ நம்முடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சதி திட்டம் செய்திருக்கிறார்களே. அல்லாஹ் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னேம்பாங்க, யானைக்கு வெறும் மணி கட்டி வச்சுருப்பாங்க. யானை வர்றதுக்கு முன்னாடி மணி சத்தம் முதல் கேட்டோம், ஓ யானை வரப்போகுது, யானைக்குன்னு பெரிய பில்லு கட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கேடு வரும் முன்னே மதி கெட்டு வரும் பின்னே, அது கேடு வந்து இனிமேல் தான் வரும், மதி முன்னாடி கெட்டு போயிடும். நாளைக்கு ஒரு கேடு வரப்போகுதுன்னு சொன்னால் மதினா மூளை. அப்போ கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு ஒரு பழமொழி இருக்கிறது. இவங்களுக்கு கேடு வரப்போகிறதுனால மதி கெட்டு போய் அதை ஆக்கப்போகிறோம், இதை ஆக்கப்போகிறோம், பேங்க் திவாலானால் உங்களுக்கு 1 லட்சம் தான் தருவோம், எல்லாம் உளறி உளறி அவங்க தள்ள மண்ணலி போடுறாங்கல்ல, இப்படி போய்கிட்டு இருக்கிற காரணத்தினால் இந்த பொருளாதார யுத்தத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் செய்தீர்களே ஆனால் கெத்தி கிளங்கி விடுவார்கள், பின்வாங்கியே தீரணும், அடங்கியே தீரணும், இந்த சட்டம் வாபஸ் வாங்கியே தீரணும் என்ற நிலைமைக்கு நம்ம தள்ள முடியும். இது மாதிரியான சில அதிரடியான முடிவுகளை நம்ம எடுத்து என்ன செய்யணும், வெற்றி பெறணும். இதுக்கு அஞ்ச தேவையில்லை. இப்போ முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் பாதிக்கும், அடித்தட்டு மக்களுக்கும் பாதிக்கும், அந்த விஷயங்களை எடுத்து சொல்லி வீரியப்படுத்த வேண்டும். உங்களுடைய போராட்டத்துக்கு உந்து சக்தியாக சொல்லிக்கான ஷாகின்பாக் அதை மனசில் வச்சுக்கிறங்க. நம்ம செய்யலாம் போராட்டமே கிடையாது. 60 நாள் இதெல்லாம் என்னங்க பனியாக குளிர, இதெல்லாம் டெல்லி குளிர் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, அந்த குளிரில் உட்கார முடியாது. அந்த குளிரை தாங்கி கொண்டு 60 நாளாக திட்ட வெளியில் இந்த பெண்கள் உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதை மனசில் வைத்து கொண்டீர்களே ஆனால் நம்முடைய உத்வேகம் இன்ஷால்லா ஒரு காலத்திலையும் குறையாது. இதை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடிவே கிடையாது. யார் செஞ்சாலும், எத்தனை போராட்டம் செஞ்சாலும் அத்தனையிலையும் பங்கெடுக்க வேண்டும். எல்லா விதமான போராட்டத்திலையும் பங்கெடுத்து இதை முறியடிக்கிற வரைக்கும் நம்ம வென்று காட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி அல்வருவானாக. வாகிருதாவான இருந்துள்ள ஆரம்பிச்சோம்.